தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா. எங்க பள்ளியம்மா, அடுத்த வரையை நீ சொல்லு. அமைச்சில் இனியதடி பாப்பா, ஆண்டவர்கள் தேசமடி பாப்பா. பிரமாணம் பிரமாணம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. எங்க தங்கமணி, அடுத்தபடி நீ சொல்லு. செல்வம் நிறைந்த தமிழ்நாடு, அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எந்திரியா எந்திர, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்குள்ளலாகாது பாப்பா. மோதி மீதி விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. என்ன மேதி மீதி தீவிரி தேத்து அவர் முகத்தில் சொல்றது? உட்கார சோம்பேறி சோம்பேறி. நீ சொல்லியா. மோதி மீட்டு விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. வெரி குட் வெரி குட். நீ தான்டா வீரன், நீ தான் வீரன். கஷ்டப்பட்டு தங்கைக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியதான் முதல் வேலை. நான் இப்பவே புறப்பட தயாராயிட்டேன். உங்க அண்ணனுக்கு திருச்சினாப்பள்ளி கல்லூரியில வேலை கிடைச்சிருக்குமா? அப்படியா அண்ணன், அப்ப ஒண்ணு செய்ய. அங்க போறவங்க சாப்பாடு கஷ்டப்படுவீல்ல, அதனால போன உடனே ஒரு வீட்டை பாரு, அப்படி எனக்கு ஒரு வேலை பாரு, நம்ம எல்லாம் குடும்பத்தோட அங்க போயிடுவோம். சரிதான், நான் போய் என் வேலையை பாக்குறதா, வீட்டை பாக்குறதா, உனக்கு வேலை தேடுறதா? இந்த பாரு, நீதான் இங்க நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கிறீல்ல, அதுல உங்க முதலாளிய பெரிய வள்ளல் வள்ளல் எல்லாரும் பாராட்டுறாங்க ஊர்ல. எங்க முதலாளி? ஆமா, கர்ணனுக்கு அப்புறம் அவர் தான் நம்மல. ஐயோ, அவன் கஞ்சன்லயும் கஞ்சம் வடிகட்டின கஞ்சனாச்ச. ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன். ஆமா, நாட்டுல இந்த ஒரு தர்மன் தான் விடாம நான் செஞ்சுக்கிட்டு வர்றது காரணம். பாவம் ஏழைகள் இப்படி துடிக்கிறாங்க பசியால. நாட்டுல குரோஸ் கணக்கா கட்சி இருக்கு, எவன் கவனிக்கிறான்? எவனுக்கு பாவம்னு தெரியுது? ஒரு பயலும் கவனிக்கிறது இல்ல. தான் அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்றான், பழையபடி திரும்பி வந்தா போச்சு. ஊர்காயா சாப்பிடு, ஊர்காய் சாப்பிடுறா, நல்லா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். நம்ம திருப்தியா இருக்கணும். காய்ச்சது ஓடா பிச்சைக்கார பல ஒரணா குடுக்குறியடா. சாம்பார் சோறு திங்கல, என்ன சாம்பார் சோறு ஒன்றேன்னா வெறும் சோறு ஓரணா. நம்ம பிசினஸ் வேற என்ன? ஓரணா ஒன்றேனா, ஒன்றேனா ஓரணா. என்ன இது அற்பத்தரமா இருக்கு? 10 லட்சம் ரூபாய்க்கு உர தொழில் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பங்களா, காரு, வீடு, சொத்து, சொகை எல்லாம் வச்சுட்டு சாதத்தை வைக்கிறீங்க. உங்களுக்கு மர கடையில ஒவ்வொருத்தையும் எதையோ வைக்கிறோம். நான் பாவம் ஏழைங்க, அதுங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகுதேன்னு நினைச்சு ஊட்டு சோறு சீப்பான விலைக்கு விக்கிறேன். 10 ரூபாய் கொடுத்தாலும் ஹோட்டல்ல ஊட்டு சோறு போடுவானாடா? கேளுங்க பசங்களை, நான் இப்படி வித்துதான் சம்பாரிச்சு பணக்காரனான. என் குலத்தொழில நான் விடவே மாட்டேன். தபா, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், நீ மூணாஞ்சாரம், உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது. இதுல எல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் 4ஆம் ஆரம் ஒண்ணு வச்சுக்குவேன், ஞாபகம் வச்சுப்பா. நீ இதெல்லாம் வராத. இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும், இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து. ஓட்டோ டில் பகார்னு பேரை மாற்றி வித்தா எல்லாம் பயில வாங்கி சாப்பிடுவான். போ கொண்டா போ. தண்டா, உன்னை பார்த்து உமா லவ் பண்றான்னா அதுல அர்த்தம் இருக்கிறாரே. ஆனரகம் போட்டுக்கு யாராரோ போனாங்க, ரொம்ப நல்ல சான்ஸ் அவனுக்கு. வெட்டி பயமாவனே, நான் வாய
கட்டி வயித கட்டி சோட்டை வச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கிற பவுடர் தடவிக்கிட்டு ஆனழகம் போட்டிக்கு போறியாடா அனாதி பயம். அவனு உமா அவனை காதலிக்கிறாளா? அவளைய ஆபீஸுக்கு வேலைக்கு கொண்டாந்து வச்ச சொல்லு கேக்குறதுக்கு. ஆபீஸ்ல எக்கச்சக்கமான ஒர்க் பாது, நாலு டைப்பிஸ்ட் பத்தல, அதனாலதான் அஞ்சாவதா அந்த அவலப்பன் உமாவை சேர்த்து வச்ச பாது. டைப்பிஸ்டுக்கு ஆம்பளை சேர்த்துருக்கலாம்ல, பொம்பளை சேர்த்தே உன்னோட படிச்சவ தானே? எட்டு மாதிரி வளைஞ்சிருக்கிறேன். உன்னே அவளை எனக்கு தெரியும்டா, எதுக்காக நீங்க கூடி பேசுறீங்கன்னு அப்பறந்தே எனக்கு தெரியும். தேங்க் யூ ஃபாதர். தேங்க் யூ ஃபாதர். யார பாத்துறா ஃபாதர்? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததா? சொன்னாடே 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு உரம் கம்பெனியை வச்சிருக்கிறேன், அதுல உன்னை மேனேஜரா போட்டிருக்கிறேன். மேனேஜர் ஆக்கிட்டீங்களா? நல்லதா கெட்டதோ அது இஷ்டப்படி நடக்கட்டும், சும்மா போய் அதை தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி போடி அறிவு கட்டவளே. அவன் ஆபீஸா நடிக்கலாம், அந்த புறம் நினைச்சுக்கணும். அவளோட தமாஜா வேலையை அறிக்கிட்டு அவ என்ன டைப்பா அடிக்கிறா? ஹார்மோனியம் வசிக்கிறா? டே அட உன் கல்யாணத்தை நான் பெரிய வருமானம் வரும்னு எதிர்பார்த்து பிசினஸா நடத்துறேன்டா, கெடுத்துறாதுடா. அதுக்குள்ள எவ்வளையாவது புடிச்சு விழுத்துரு போயிடாதே. வேணா அப்ப வயிறு எழுதி அதாவது சொன்னா உருப்பிட மாட்டேன். நீனால் சுட்ட புண்ணு ஆறும், நாவினால் சுட்ட புண்ணு ஆறாது. நீங்க எனக்கு ஃபாதர், உங்க வாயால எக்கச்சக்கமா சொல்லுடா. நீங்க ஃபாதர் சொல்லிடாதீங்க ஃபாதர். உள்ள கேட்டுக்கிட்டேன். சரி ஃபாதர். ஏன்னா உத்தம வாய தருங்க ஏதாவது கக்குனா அதுல ஏதாவது வந்து விழும், பறிச்சு போடும் கருணாக்கு. என்ன தம்பி இதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? தமிழ் பேராசிரியருடைய சிஸ்டர், ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. என்ன நினைச்சிட்டு பேசுறாரு நம்ம ஃபாதர்? சரி தம்பி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? காதல் என்றே சாதல். எனக்கு அந்த உமாவுக்கும் ஏற்பட்ட காதல் திருநெல்வேலி ஜனதா எக்ஸ்பிரஸ் மாதிரி சும்மா அப்படி சிக்கி 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 சிக்கி. சென்னையில இருந்து தமிழ் ஆசிரியர் வேலைக்கு திருஞான சம்பந்தம். ஆமா சார். கல்லூரி ஸ்தாபகம் மிஸ்டர் வையாபுரி. பிரின்சிபால் ஊர்ல இல்லாததால இந்த லெட்டர் நானே தான் எழுதினேன். இப்போ ஒரு காலேஜில் இருக்காரு, போய் பாரு. சரிங்க சார். தெரியுமில்ல, விசாரிச்சுக்கிறேன் சார். அப்போ ஏன்பா இவர் தமிழ் சொல்லி கொடுக்க வந்தாரா இல்ல கத்துக்க வந்திருக்காரா? என்ன சக்தி இருந்தா வாச்சாரா இருக்கட்டும் படிக்க வைப்போம் இப்ப என்ன சொல்ற? அதுவும் சரி, படிக்கட்டுமே. வெரி குட். கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா? போன காரியம் வெற்றி தானே? வெற்றி தானுங்க. உமா உண்மை யாரு கேட்டாங்க? நீ சொல்லுமா. சக்சஸ். வெரி குட். அம்மா சாரா சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். என்னப்பா? அதான்மா அந்த ஏழு காசு வாங்க போனேன்ல, போன இடத்துல அவன் அறியாமலே 50,000 ரூபாய் குறைச்சிட்டான். அப்படியா? என்ன அப்படியா? நான் என்ன சொன்னேன்? என் பொண்ணு கை தங்க கையாச்சு. எங்க கை உமா? முதல்ல இங்க கை கொடுங்க. விஷயத்த சொல்லுங்க. நீங்க கை கொடுங்களேன் சொல்றேன். சொல்லுங்க.
அதாவது நீங்க அனுப்பிச்சீங்களே அந்த தமிழ் ஆசிரியர் வேலைக்காக ஒரு பையனை. பிரயோஜனம் இல்லையா? சொன்னா நான் சொன்னேன். அப்ப படிக்க வச்சிருவோம். என்ன சார் மாத்து கேளுங்களேன், அவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன படிப்பு, இலக்கியத்துல எவ்வளவு ஆராய்ச்சி! அவன் பேச்சை கேட்டு நான் அப்படி அசந்துட்டேன். என்ன இது தக்கறாரு? இது உள்நாட்டு குழப்பம், இருக்க வேண்டியது. பாருங்க, நீங்க அந்த பையனை வச்சுக்கல வேலைக்கு. அது சரி, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. என்ன சார் அது? எங்கிட்ட வேற சொல்லுமா? நீங்க வேற, நான் வேறையா? ஐயோ, ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இந்த பிரின்சிபால் வேலையில இருந்து எப்ப விடுதலை? என்னங்க இது, சும்மா இருந்தவரை காலேஜ் கட்ட சொல்லிவிட்டு இப்ப நீங்க பாட்டுக்கு விலகிட்டா எப்படி? கேளு, அப்படி கேளு. அது சரிதாம்மா, இருந்தாலும் சார் பேசாது சார். நீங்க ஒரு 6 மாசம் கொடுத்துட்டு இருங்க. எதுக்கு? விஷயம் என்னன்னா, நம்ம சாரதாவின் தாய் மாமா லண்டன்ல படிச்சுட்டு இருக்கான். ஆமா, அவன் வருவான். வந்த உடனே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் அவன் தலை கட்டிட்டு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போவோம். அதுக்கு 6 மாசம் தேவையா? நல்லா இருக்கா? ஒரு வருஷமா நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன் வாங்க, வந்து பாருங்க சார். நம்ம செலக்ஷன் எப்படின்னு. இப்போது தாய்மை உணர்ச்சி என்பதை பற்றி பேச்சு. தாய்மை உணர்ச்சி என்பதை பற்றி பிறர் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட சில சாதாரண விஷயங்களை கூட சில சமயங்களில் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தாய்மை சொல்லும் போதே உள்ளமெல்லாம் இனிக்கும் ஒரு அற்புதமான பதம். காலத்தை ஒட்டித்தான் சில உணர்ச்சிகளுக்கு மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாய்மை உணர்ச்சி என்ற அந்த மேலான இடத்துக்கு மட்டும் எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரம், இலக்கியம், ஏன் புராணங்களில் கூட அந்த தாய்மை உணர்ச்சி தக்க மதிப்பை தான் பெற்றிருக்கிறது. சார், மன்னிக்கணும், ஒரு சந்தேகம் கேட்கலாமா? தாராளமா. எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் நான் சொல்றதான் சரின்னு ஆட்டு கொடுத்த போல தலையாட்டிட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஏதுன்னு சந்தேகங்களை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை சந்தேகங்கள் வேணாலும் கேட்கலாம். வாமா இப்படி வந்து. வேற ஒண்ணும் இல்ல, தாய்மை உணர்ச்சி புராணத்துல இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுலதான் கொஞ்சம் சந்தேகம். என்ன சந்தேகம் கேளு. முருகன் கையில ஒரு வேலாயுதம் இருக்குதுல்ல? ஆமா. அந்த வேலாயுதத்துக்கு பேரு சக்தி வேல், வீர வேல், ஞான வேல்னு பக்தர்கள் அவங்கவங்க மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க. அதெல்லாம் சரி, அந்த வேலாயுதத்தை முருகன் கையில கொடுத்தது பார்வதின்னு புராணம் சொல்லுது. பார்வதி முருகனுக்கு தாய் தானுங்களே? ஆமா. சகிப்பு தன்மையையும் பழிவாங்காத குணத்தையும் போதிக்க கூடியதல்லவா தாய்மை உணர்ச்சி? சொல்லு சொல்லு. அப்படி இருக்கும் போது பழிவாங்க உணர்வை தூண்டக்கூடிய வேலாயுதத்தை தாயே குழந்தைக்கு கொடுத்த புராணத்துல தாய்மை உணர்ச்சி இருக்குங்கிறத எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அழகான கேள்வி, அருமையான கேள்வி. இப்படித்தான் கேள்வி கேட்கணும். பதில் சொல்றம்மா கேள்வி. சந்திர மண்டலத்துக்கு மனிதன் அனுப்பக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல சாதாரணமா பஞ்சம் லஞ்சம்னு சொன்னா உனக்கும் எனக்கும் புரியுமில்ல. ஆனா அந்த உருவம் இல்லாத பஞ்சத்தையும் லஞ்சத்தையும் விளக்குறதுக்காக வேண்டி கார்ட்டூன், அதாவது பயங்கரமான கேலி சித்திரம் போட்டு காட்டுறாங்க. பயங்கரத்தை விளக்குறதுக்கு கேலி சித்திரம் போடுறான் இந்த காலத்துல. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாழ்ந்த தமிழன் அறிவுக்கு கார்ட்டூன் போட துவங்கி விட்டான். உருவமற்ற அறிவுக்கு கேலி சித்திரம் போட்டு விளக்கி காட்டிய ஒரே இனம் தமிழ் இனம். தமிழன் செய்த கற்பனையிலும் ஒரு திறமை இருக்கும், தெளிவு மிளிரும். எப்படி என்றால், இப்படி வாமா. ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா? அறிவு கூர்ந்து இருக்கணும். கூர்ந்த அறிவு குறுகிய அறிவா இருக்கக்கூடாது, அது அகழ்ந்து இருக்கணும். அகழ்ந்த அறிவு மேலெழுந்த வாரியா மிதக்க கூடாது, அது ஆழ்ந்து இருக்கணும். இல்லையா? பார், அறிவு கூர்ந்து அகண்டு ஆழ்ந்திருக்கு இல்லையா? உருவமற்ற அறிவுக்கு தமிழன் போட்டு காட்டிய கார்ட்டூன் தான் வேல், அது ஆயுதம் அல்ல. ரொம்ப பிரமாதம் சம்பந்தம், ரொம்ப பிரமாதம். உன்னால, உன்னுடைய புலமையினால இந்த கல்லூரியின் புகழ் உலகமெல்லாம் பரவிவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு விட்டதப்பா. இந்த பிள்ளைகள் செய்த அதிருஷ்டம் தான் நீங்க ஆசிரியனா வந்திருக்க. அப்படி இல்ல சார், எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் சார். அதுல நான் பெருமைப்படுற சம்பந்தம் பெருமைப்படுறேன்.
என்ன இது சண்டை மாலை தீர்ந்து போச்சா? தீர்ந்து போச்சு சார். இன்னதாவது இருந்தா கேளு. இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ கேட்டதுனால இத்தனை பேருக்கு என்னால விளக்கம் சொல்ல முடிஞ்சது. சந்தேகங்கள் வந்தா கேட்டுக்கிட்டே இருக்கு. கேக்குறேன் சார். ஒரு கையெழுத்து. கையெழுத்தா? பெரிய பெரிய அறிஞர்கள் மேதைகள்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. இல்ல நான் போடணுமா? என்னை பொறுத்த வரையிலும் நீங்க கூட ஒரு பெரிய மேதைதான் சார். மேதையாகிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். எல்லாரும் கேக்குறாங்களே. செல்வ சிரஞ்சீவி சம்பந்தத்திற்கு உன் தாயார் எழுதி கொண்டது. வேலை கிடைத்து விட்டது என்று ரத்தன சுருக்கமாக எழுதிவிட்டாய். எங்கே தங்கியிருக்கிறாய்? உடம்பு எப்படி இருக்கிறது? கொண்டு போன நெய், ஊறுகாய், வேப்பிலப்பொடி எல்லாம் இருக்கிறதா? கார் விபத்தில் உமாவின் கால் அடிபட்டு விட்டது. குணமடைந்து வருகிறாய். நீ எழுதிய கடிதத்தில் அவளை பற்றி ஒரு வரி கூட எழுதவில்லை என்று உமா அழுது கொண்டே இருக்கிறாள். அகப்பட்டுருக்காங்க. லெட்டர் வந்திருக்கு சார். எங்க எங்க? யார் யார் வந்து? உங்க அம்மா எழுதியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தை நான் எங்கெங்கயோ போயிட்டு வந்தேன். ஒரு அம்மா போதும் சார். சாப்பாடு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த அதிர்ச்சியில குறைஞ்ச ரத்தத்தை ஈடுகட்டுறதுக்கு இன்னும் 7 வருஷத்துக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அம்மா அம்மா, அவ்வளவு தூரத்துக்கு இருக்கா? உமாவுக்கு விபத்து ஒண்ணு துடிச்சிட்டீங்களே சார். நானா துடிச்சேன்? கூட பிறந்த பாசம் என்னை அறியாம அப்படியே துடிக்க வச்சிருச்சு. அப்படின்னா உமா? என் கூட பிறந்த ஒரே தந்தை. அம்மாடி. அம்மா, உங்களுக்கே இதுல இவ்வளவு பெரிய ஆறுதல்? இல்ல, நான் திருடி ஆயிட்டனோன்னு பயந்துட்டேன். திருடியா? ஆமா. இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருள் மேல ஆசைப்படுறதே திருட்டுதானே? ஆஹா, ஒருத்தருக்கு மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு நான் 1000 பேருக்கு சொந்தக்காரன். அதுலயும் நியாயப்படி 4 பேருக்கு ரொம்ப சொந்தக்காரன். வித்தியாசம் பண்ணிக்கூடாது. ஒருத்தி என் மனைவி, 3 பேர் என் குழந்தைகள். நியாயம் தானே? ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, பின்னால ஏமாற்றம் வந்துடக்கூடாது. அதுதான் இப்ப சொல்லி வைக்கிறேன். இதுல என்ன ஏமாற்றம்? விஷயம் புரியாம ஏதோ நினைச்சேன். அதுதான் எல்லாம் புரிஞ்சு போச்சேன். அது போட்டு விடுங்க சார். சார், தமிழுக்கு புள்ளி எழுத்து ஏற்பட்ட காலம் எது சார்? கடைச்சங்க காலத்தின் ஆரம்பத்தின்னு நினைக்கிறேன். அப்போ ஆதி தமிழுக்கு புள்ளியே கிடையாது. உனக்கு சரியா தெரியணுமானா நான் காலையில பதில் சொல்றேன். சரி சார். சார், உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே இருக்காங்க? ஆமா. அவங்களுக்கு ஏன் சார் கல்யாணம் பண்ணாத வச்சிருக்கீங்க? சரிதான். நீ ஏமா கேட்க மாட்ட. வறுமை நிழல்படாத குடும்பத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு நீ. என்ன போல ஒரு தமிழாசிரியன் 250 ரூபாய் சம்பளம் வாங்கி 3 பேர் கொண்ட ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாத்துறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரிய முடியும்? ஏன் சார், அந்த 3 பேருங்கிறது நீங்க, உங்க தங்கச்சி, உங்க அம்மா தானே? ஆமா. அப்போ உங்க மனைவிக்கும் அந்த 3 குழந்தைகளுக்கும் எந்த புண்ணியமா சோறு போடுறாரோ? யாரு சார் அந்த கல்யுக கர்ணன்? இது அம்மா, நான் உள்ளத கக்கிறேன். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன். எதுக்கு சார் இதுக்கு பொய் சொல்லணும்? உன்னை பிடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இந்த பக்கமே வரமாட்டேன்.
சொல்லுங்களேன். மனசு வரணுமே. அப்ப பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்கு. அது போதே. ஐயோ, அதுக்குள்ள அந்த முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஏன் சார்? என்ன பத்தி நீ எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசித்தான் தெரிஞ்சுக்கணும். எப்ப சார் பேசுறது? என்னமா ரொம்ப வேகமா போற? ஆமா சார், இந்த விஷயத்துல எல்லாம் ரெண்டு லோன தீர்த்துடணும். ஏன்னா நான் வந்து உங்களையே பாத்துக்கிட்டு, நீங்க வந்து என்னையே பாத்துக்கிட்டு, நம்ம ரெண்டு பேரையும் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தா இது ரொம்ப அசிங்கம் தானே சார்? ரொம்ப அசிங்கம். சொல்லுங்க சார், எப்ப பேசுறது? எப்ப பேசுறதுன்னு நீ தரோம். நாய்க்கு பேசுங்களா? பேசுவோம் சார். அப்ப நான் வரேன் சார். அது காலு குணமே ஆகாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. பாவம், என்ன செய்யறது?
பிரம்மா அது தலையில அப்படி எழுதி வச்சிருக்கான். என்னது ஊரா விட்டு போன காலை உடச்சு போட்டுட்டு பிரம்மா அப்படி எழுதி வச்சிருக்கான்னு சொல்றீங்க, உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்கு என்ன நடிக்கை சொல்ற? ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் கிட்ட காக்கட்டும், ஏன் கால் சேரலன்னு பேசுவீங்க பேசுவீங்க. அவங்க உங்ககிட்ட நஷ்டஈடு கேட்க போறாங்களா? அது தர்மத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியதுதான். ஒரு அஞ்சு பத்தா கூட அஞ்சு பத்தா இங்க பாருங்க, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவன் 1,00,000 ரூபாய்க்கு அந்த பொண்ணு மேல இன்சூர் பண்ணி வச்சிருக்கானா? ஒரு பையன் 10 ரூபாய்க்காவது என் மேல இன்சூர் பண்ண மாட்டேன். அந்த பையன் தான் உங்க மேல கேஸ் போட போகுது. உங்க மேல 1,00,000 ரூபாய்க்கு கொடுக்கணுமா? ஆமா நீங்க கொடுக்கணும். என்னடி செய்யறது, 1,00,000 ரூபாய் கொடுக்கறது? அந்த பொண்ணு கட்டிக்கிட்டா 1,00,000 ரூபாய் நமக்கு வருமா? ராஜாலாம் போயிடா, வயிறோம் உன்னால 1,00,000 ரூபாய் வரபோகுதுடா. அந்த பொண்ணை நீயே கட்டிக்க. யாரு நல்லா இருக்குப்பா? நல்லா இருக்குல்ல கட்டிக்க. நல்லா இருந்தப்ப நான் கட்டிக்கிறேன்னு சொன்னல, மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப வந்து நொண்டி ஆள பிற்பாடு என் தலையில கட்ட பாக்குறீங்களா? அல முடியாதப்பா. நீ அந்த பொண்ண முதல்லயே காதலிச்சியா இல்லையாடா? நீங்க சாபம் குடுக்கறேன்னு சொன்னீங்கல்லப்பா. குடுக்கலையாடா, உள்ள இழுத்துக்கிட்டேன்னு இப்ப ஆசீர்வாதம் கொடுக்கறேன்டா. அல்ல முடியாதப்பா, கட்ட முடியாதா? முடியாதா? என்ன தம்பி இது, அப்பாதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, கேட்க கூடாது? இல்லாட்டி போன நம்ம பொண்ணு 1,00,000 ரூபாய் போயிடும் தம்பி. சும்மா சித்தி, அவர் இஷ்டப்படி எல்லாம் ஆட்டி வைக்க பாக்குறாரு. என்னங்க தம்பியா ஒத்துக்குதுன்னு வைங்க, பொண்ணுட்டுக்காரங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? என்னடி பேசுற விதமா பேசினா ஒட்டுக்கிறாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசினா சரி. நான் முடியாது, நானும் கொஞ்சம் பேசுறேன். அப்படியா? திருச்சிக்கிறேன். சரி ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்காக தலையில நிக்கிறான், நான் தான் நாடகம்னு சொல்றேனே, அதுன்னு புரிஞ்சுக்கோடா. நொண்டு நொண்டு என்ன கதவு தொடர்ந்து வரவே? ஐயோ என்னடி இது, சரியா போனதான் மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க அப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்காரு, பேசுறேன் வாங்க. பொண்ணுக்கு அம்மா ஆறு இருங்க. கலங்காத கண்ணு கலங்குதேப்பா, என்ன விஷயம்? என்னங்க இது, என்ன விஷயம்? திருப்பதிக்கு போறோம், பழனிக்கு போறோம், எதோ கொடுக்கறோம், திரும்பி வந்துடுது. ஒரு கால் போனா திரும்பி வருமா? என்ன ஒரு கால்? ஒண்ணுமில்லம்மா, ஒரு கால் தங்கிட்டு இருக்கிற பணம் செலவழிஞ்சு போயிடுமோ, கால் செத்து போயிடுவோம், ஒரு கால் வந்த காரியம் முடியாம போயிடுமோ அப்படின்னு தான் வேலைப்படுறாரு. வேணும் இல்ல அப்பா, இந்த ஒரு கால் பிரச்சனையை விட்டுட்டு என்னங்க வந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. என்ன? ஆமா, அதுல வந்து 1,000 இருக்கும் 1,000 போயிடும். நம்ம பையனுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏன் இப்படி முழிக்கிறீங்க? 1,00,000 ரூபாய் போயிடுச்சேன்னா? 1,00,000? அதாவதுமா 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஏங்க அப்படிதானுங்கள? அதுதான் போல இருக்கு. என்ன சொல்றீங்க முடிவா? வீட்டுக்கு மூத்த புள்ள வெளியூருக்கு போயிருக்கான், அவனை கேட்காம நான் எப்படிங்க சொல்றது? அது சரி, பூரா விஷயத்தையும் சொல்லிட்டு கராரா பேசி முடிங்க. அப்புறம் என்னாலதான் ஒரு கால் போச்சுன்னு போட்டு பேசி அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதில்லைங்க, எங்க அப்பா ஒரு சின்ன விஷயத்துல கூட ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருப்பாரு. என்ன பின்னால விவகாரம் வந்துடாத பாருங்க. ஏப்பா அப்படித்தானப்பா? அதுதான் போல இருக்கு. எனக்கு சம்மதம் தான், பின்னகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிவு சொல்லிடுறேன். இருக்க சொல்றாங்க, இருக்கிறேன். அம்மா எப்படி கஷ்டப்படுது? முடியாது பாவம் குழந்தை தடுமா இருக்கு. அப்பாடா என்ன மரியாதை வருமோ, இதை வச்சுட்டு போனா அது வருவோம், எடுத்துக்கிட்டு தான் போகணும். கலம்புற சாயந்தரம் சொன்னா கொஞ்சம் ஓடு, குடு குடு குடுன்னு கால் சரியாயிடும். அப்பாடா வணக்கம். என்ன துணிச்சல் உனக்கு? அதுல சார், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போன்னு பேசணுமே, அது எங்க எப்படி அதை கேட்டுட்டு போலான்னு வந்தேன் சார்.
இங்க நீதான் சொல்ல வந்து பேசியம்மா கோயில இருக்கு பாருங்க. அங்க காலையில 8 மணிக்கு ரெடியா இருங்க, நான் அங்க வர்றேன். அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போலாம் சார். சரி, நீ போற. தேங்க்யூ சார். கைக்கிளைங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன சார்? அதாவது கைக்கிளை அப்படின்னா ஒருதலை பட்சமான காதலுக்குத்தான் கைக்கிளைன்னு சொல்லுவாங்க. சரி சார். ஆங்கிலத்தில விட ஒன் சைடட் லவ் தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மொழியில தான் இதுக்குன்னு தனியா ஒரு பதம் இருக்கு. தேங்க்யூ சார், நான் வரேன் சார். சார், அகனா நூறிலே. எந்த ஊரிலே? அகனா நூற்றிலே ஒரு சந்தேகம். கிளாஸ்ல வந்து கேளு. தேங்க்யூ சார். ஞாயிற்றுக்கிழமை காலையில பேச்சியம்மன் கோயில்கிட்ட ப்ரோக்ராம் வச்சிருக்காங்களே, தெரியுமாடா? ஞாயிற்றுக்கிழமை காலையில. சரி, சனிக்கிழமை ராத்திரியே நம்ம அங்க போயிடுவோம். போயிடுவோம். அப்படி இருக்கும்போது உங்களை வேண்டாம் சொல்றதுக்கு என்னால 1000 காரணங்கள் சொல்ல முடியும். நீங்க என்ன விரும்புறதா லேசா தெரியுது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொன்னீங்கன்னா. அப்போ நான் உங்களை காதலிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? அப்படித்தான் வச்சுங்களே. உலகத்திலேயே பேரரசாக இருந்த பிரிட்டிஷ் மன்னர் பதவி ஒரு பெண்ணுக்காக உதறிட்டு போனாராமே ஒருத்தர், அதுக்கு என்ன காரணம்? காதல். காதல் தானே, வேற காரணம் இல்லையே. இல்ல, சக்கரவர்த்தி ஷாஜகான் நினைச்சிருந்தா மும்தாஜை விட அழகான பெண்களை கல்யாணம் செய்திருக்க முடியாதா? அவளுக்காக காத்திருந்து அவளையே மணந்து அவள் நினைவு சின்னமாக உலகத்தின் 8வது அதிசயமான தாஜ்மஹாலை கட்டி வச்சுட்டு போனாலே, அதுக்கு என்ன காரணம்? காதல். காதல் தானே, வேற காரணம் இல்லையில்ல? இல்ல, என் காதலுக்கும் காரணம் இல்லை. சாரதா, சாரதா. என்ன காதல்? இதுலடா காதல்? உன்னோடு காலமெல்லாம் நான் வருவேன், காலமெல்லாம் கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் நான் கொடியாவேன், மண் என்றால் நான் மரமாவேன், மழை என்றால் நான் பயிராவேன். கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் நான் கொடியாவேன், மண் என்றால் நான் மரமாவேன், மழை என்றால் நான் பயிராவேன். கண்ணானால் நான் இமையாவேன். கண்ணா நான் இமையாவே.
உடலானால் உயிராவேன், ஒலியானால் இசையாவேன், நீ ஒலியானால் நான் இசையாவேன், கண்ணால் நான் என்பது உள்ளவரை உன் மனமே என் பள்ளியறை. கல்லில் மடித்த சொல் போலே அது காலம் கடந்த இன்ப நிலையே, கல்லில் மடித்த சொல் போலே அது காலம் கடந்த இன்ப நிலை. கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் நான் கொடியாவேன், மண் என்றால் நான் மரமாவேன், மழை என்றால் நான் பயிராவேன், கண்ணானால் நான் இமையாவே. என்னப்பா இது காலேஜ் வாசல்ல கூட்டம் போட்டுட்டு வேற வேலை இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க சார் இந்த அக்கிரமத்தை. சார் ஒரு செவரு பாக்கி இல்லாம எழுதி வச்சிருக்காங்க சார். கேள்விப்பட்டேன் சார். அதனால மத்த ஆசிரியர்கள் எல்லாம் அவனை டிஸ்மிஸ் பண்ணலாம், அவங்க ரிசைன் பண்றதா இருக்காங்க. எங்கிட்டையும் சொன்னாங்க. சொன்னாங்களா? அது மட்டும் இல்ல சார், இந்த பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்றதாக லெட்டர் எழுதிருக்காங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, என் டிராயரை தொடர்ந்து பாருங்க, எனக்கு 100 லெட்டருக்கு மேலே வந்திருக்கு. வந்திருக்குல்ல சார், ஆஸ் அ பிரின்சிபால் என்ன ஆக்ஷன் எடுத்துருங்க நீங்க? இனிமே தான் எடுக்கணும், சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு. ஐயோ மிஸ்டர் வேதரத்னம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், முதல்ல அந்த சம்பந்தத்தை வெளியே அனுப்புங்க. இதுதான் ஆக்ஷன். அது முறையில்லை, அது செய்ய நானும் தயாரா இல்லை. கேளுங்க, நீங்க நல்ல எண்ணத்தோடு இந்த கல்லூரியை கட்டிருக்கீங்க. துரதிருஷ்டவசமா அதுல வந்த முதல் தகராறே உங்க பெண்ணை பத்தியே வந்துச்சு, அதனால இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க. நான் பல கல்லூரிகளிலே பிரின்சிபாலா இருந்திருக்கேன், இப்படி பல தகராறுகளையும் பார்த்திருக்கேன். விசாரிக்க போனா அவைகள் எல்லாம் அநேகமா வதந்திகளா தான் இருக்கும். வதந்தியா? ஓ நோ மிஸ் வேரத்னம், தேர் கான்ட் பி ஸ்மோக் வித்வுட் ஃபயர். கொஞ்சம் கூட உண்மை இல்லாமல எல்லா பையங்களும் கையெழுத்துப்பட்டிருப்பாங்க. ஐ நோ மிஸ்டர் வையாபுரி, ஆனா நம்ம காலேஜ் மாணவர்கள் எண்ணிக்கை 2000, இதுல கையெழுத்து போட்டிருக்கிறது 4 பேர். அது சரி சார், 2000 பேரும் பேசிதான் 4 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கிளர்ச்சியும் கலாட்டாவும் செய்யற சில பேர் எந்த ஸ்தாபனத்திலையும் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு நாம் ஒவ்வொருத்தையும் டிஸ்மிஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டா நீங்க கல்லூரியை நடத்தவே முடியாது. என்ன சார் நீங்க அப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி தகராறு நம்ம கல்லூரியில இதுவரைக்கும் வந்ததுண்டா? ஏன், என் பேர்லயே வந்திருக்கேன், மறந்துட்டீங்களா? நான் லஞ்சம் வாங்கிட்டு பாஸ் மார்க் போட்டேன்னு ஷவுர்ல எல்லாம் எழுதி வச்சாங்களே, அப்ப நீங்க என்னையே டிஸ்மிஸ் செய்யல, என் பேர்ல இருக்கிற நம்பிக்கை தானே? இத பாருங்க, நீங்க கல்லூரி ஸ்தாபகர், நான் பிரின்சிபால். கல்லூரிக்கு ஏற்படக்கூடிய மானமோ அவமானமோ முதல்ல என்னைத்தான் சேரும். மிஸ்டர் வேதரத்னம், நான் ஸ்தாபகரங்கிற முறையில உங்ககிட்ட பேச வரல. இந்த தகராறுல சம்பந்தப்பட்டிருக்கிறது என் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது மானமோ அவமானமோ ஏற்பட்டா அது முதல்ல என்னதான் சார் செய்யறோம்? அந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. அம்மா சாரதா. என்னப்பா? நான் உனக்கு வரும்போது சலுகை கொடுத்துட்டேன், அது தவறுந்து எல்லாரும் எச்சரிக்கை செய்தாங்க. என் பொண்ணு நான் கீழ்ச்ச கூட்ட தாண்ட மாட்டான்னு நான் அவங்க வாய அடக்குனேன். அவங்க சொன்னது சரியா இல்ல நான் சொன்னது சரியான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டம் இப்ப ஏற்பட்டு இருக்கு. அதாவது என்ன மாதிரி திறந்துட்டீங்க? என்ன திறந்தா? என்னவா கண்டபடி திறந்தா கச்சா பிலிம் வீணா போகும். ஓஹோ, அப்போ படம் எடுக்கிறது எப்படி? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? வந்து வெளிச்சம் போக முடியாத இந்த கேமரா இருக்குது இல்ல, இதுக்குள்ள கச்சா பிலிம போட்டு உரிய இடத்துல ஒருத்தர் நிக்க வச்சு தேவையான வெளிச்சத்தை அவங்க மேல போட்டு பாருங்க, இந்த பட்டனை இப்படி டக்குன்னு தட்டினா
இதுக்குள்ள அழகான படம் வரும்பா. அப்படியா? இத பாருமா சாரதா, இந்த கச்சா பிலிமுக்கும் கன்னி பெண்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. என்னப்பா சொல்றீங்க? கண்ட இடத்துல திறந்தால் கச்சா பிலிம் நாசமாயிடும், கண்டபடி மனசு அலைய விட்டால் கன்னி பெண்களின் வாழ்க்கை கெட்டுவிடும். நீங்க நினைக்கிறது போல நடந்ததை கேட்க நான் தயாரா இல்லை. இது நடக்க போறதை நீக்கள் விஞ்ஞான படிப்பை முடிச்சுக்கிட்டு உன் தாய் மாமன் இந்த மாச கடைசியில் இங்க வரப்போறான். அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அல்லும் பகலுமா நான் பாடுபட்டு இருக்கேன். அப்பா தயவு செய்து இந்த விஷயத்துல என் கருத்து என்ன? கேட்டாச்சுமா, கேட்டாச்சு. இதுவரைக்கும் நீ சொன்னது அத்தனையும் கேட்டாச்சு, அதனால ஏற்பட்ட சரதா. இந்த பிறவியில் மட்டுமல்ல, அடுத்த பிறவியில் நீ எனக்கு மகளாக இருந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ சொன்னது நடக்கவே நடக்காது. என்ன காரியம் பண்ணிட்டு இந்த நடு ராத்திரியில? மன்னிச்சிடுங்க, நிலைமை அப்படி இருக்கிறதுனால. நிலைமை என்ன நிலைமை? ஒரு கன்னி பொண்ணு நடு ராத்திரியில வீட்டு வாசப்படிய தாண்டலாமா? அது எல்லாம் பேச நேரம் இல்ல, புறப்படுங்க. விடியறதுக்குள்ள இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம். ஓடுறதா? அந்த ரத்தம் என் உடம்புல ஓடல சாரதா. ஓடுறதாவது சித்தே, கேட்கவே கேவலமா இருக்கு. என்ன இப்படி பேசுறீங்க? உங்களை நம்பி வந்ததுக்கு பல உனக்காக சாக தயாரா இருக்கேன், ஓட வேண்டும். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. தொடர்ந்து போராடுவோம், உடனே திரும்பி வீட்டுக்கு போ. செத்தாலும் சரி, இனிமே வீட்டுக்கு திரும்பி போகவே மாட்டேன். சாரதா, சாரதா, என்ன தர்ம சங்கடத்துல உணர்ந்துட்டியே, வரவிடு. எங்க? என்ன நம்பித்தான் வந்த? ஆமா, செத்து போக கூப்பிடுறேன், வரையா? வா. யாரப்பா இந்த நேரத்துல? போய் கதை திறந்து பாரு. நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதம். சம்பந்தம், உன்னை ஒரு புத்திசாலின்னு தான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய தைரியசாலியாவும் இருப்பேன்னு எதிர்பார்க்கல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். நடந்ததெல்லாம் கேளுங்க, என் மேல ஏதாவது குறை இருந்தா நீங்களே சொல்லுங்க சார். நான் ஏன்ப்பா உன்னை குறை சொல்லணும்? குறை எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய நிர்வாகத்தில் இருக்கு. தலைக்குனிவும் தண்டனையும் எனக்கேத்தவர் உனக்கு என்ன? இப்ப புரியறது, வையாபுரி என்னை விட எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு அனுபவசாலி. ஏன் தெரியுமா? அவர் சொன்னபடி அன்னைக்கே உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருந்தா இன்னைக்கு அவர் பொண்ணியா அழிச்சுக்கிட்டு நீ இங்க வந்திருப்பியா? வந்திருக்க முடியும். என் காதல் தெய்வத்துடன் போய்விட்டு யாரும் தேட வேண்டாம் சாரதா. ஹலோ, நான் தான் பிரின்சிபால் பேசுறேன் சார். எவ்வளவு பெரிய மானக்கெட் நடந்து போச்சு தெரியுமா? ஒண்ணும் நடக்கல சார். என்ன சார் விஷயம் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? சாரதா வீட்டை விட்டு ஓடிவிட்டா சார். எங்கேயும் போகல சார், அவ இருக்கிற இடம் எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க சொல்லுங்க, இப்ப போயிட்டு வர. நீங்க முதல்ல இங்க வாங்க, ரெண்டு பேருமா போய் பார்ப்போம். ஹலோ, ஹலோ, இப்போ ஏதாவது பேசினா மனசுல படியுமா, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நான் அன்னைக்கு சொன்னேன்ல, இந்த மாதிரி பல தகராறுகள் நான் பார்த்திருக்கிறேன். விசாரிக்க போன அவைகள் எல்லாம் அநேகமா வதந்திகளா தான் இருக்கும்னு. அதுல ஒன்னு ரெண்டு உண்மையாவும் இருக்கும், அது கல்யாணம் வரைக்கும் போயிடும். இப்போ அந்த ரகத்தை சேர்ந்துட்டு தான் உங்க பொண்ணு விஷயம்.
அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி விடக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். என்ன நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல? இத பாருங்க, நான் உங்களை விட ஆத்திரப்பட்டேன். நீங்க கேட்க முடியாத கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டேன். அவங்கள அசைக்கவே முடியல. பாப்போம் பாப்போம். ஆ, பார்க்கத்தான் போறோம். ஆனா இப்ப கேளுங்க, அதுல அவங்க நம்மை விரோதிச்சுக்கிட்டு காரியத்தை சாதிச்சுக்கிறத விட நாமே அதை முடிச்சு வைப்பதுதான் நமக்கு எவ்வளவோ கௌரவம். அது கௌரவமா? சுத்த கேவலம் சார். நீங்க மறுத்தாதான் கேவலம். நீங்களே சம்மதிச்சு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா எவ்வளவோ கௌரவம் சார். அந்த கல்யாணத்தை நடத்தாம எங்க கௌரவத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் சார். ரெண்டு பேரையும் சுட்டு பொசுக்கலாம். உங்க பொண்ணு நீங்க புரிஞ்சுக்கல. அவ உங்களை விரோதிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல, உங்களை எதிர்த்துக்கிட்டு சாக தயாரா இருக்க. என்ன சார் இந்த கொடுமை? பெத்து இத்தனை வருஷங்களா பாடுபட்டு வளர்த்து எங்களையே விரோதிச்சுக்கிட்டு நேத்து வந்த ஒருவனுக்காக உயிரையே தியாகம் பண்றேன்னு சொன்னாலும்னா அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். அதுக்குதான் அன்பு காதல் இப்படி என்னென்னமோ சொல்றாங்க. மிஸ்டர் வேதரத்னம், என்னதான் காதல் இருந்தாலும் எந்த விதமான வசதியும் இல்லாத ஒரு சாதாரண ஆளுக்கு என் மகள், என் மகள ஓ என்னால நினைக்கவே முடியலங்களே. இப்போதான் நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இத பாருங்க, பணம் இல்லைங்கிற ஒரே ஒரு குறையை தவிர வேறெந்த குறையும் அவங்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த பணத்தையும் அவனால சம்பாதிக்க முடியுங்கிற. அப்படின்னா உங்க முடிவு? முடிவு உங்ககிட்டதான். என் அபிப்பிராயம் சம்பந்தம் சாரதாவுக்கு தகுந்த மாப்பிள்ளைங்கிறது தான் சார். எப்படியோ நடக்கட்டும். அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க சார். எதுக்கு சார்? பெத்தவங்க உரிமையில ஒன்னு ரெண்டு கேள்வி அந்த பொண்ணு நான் கேட்கப்படாதா? வேண்டாம்னா விட்டுடுங்க சார். தாராளமா கேட்கலாம், ஆனா கேள்வியோடு இருக்கட்டும், ஆத்திரம் வேண்டாம். ஐயோ, நீங்க தான் என் கையை கட்டி போட்டிருக்கீங்களே, இனிமே ஆத்திரத்துக்கு சக்தி அது. சம்பந்தா, சம்பந்தா, ஏன்பா என்ன திமுரு உனக்கு? ஆத்திரம் வேண்டாம். நீ என்கிட்ட என்ன சொன்னீங்க? சரி சார், அமைதியாவே இருக்கு. ஏன்பா, ஒரு குருஸ்தானத்தில் உள்ளவன் தானே, பல பிள்ளைகளுக்கு அறிவு வளரக்கூடிய கல்வி போதிக்கிறவன் தானே, தமிழ் இலக்கியங்கள் படிச்சிருக்கியா, தமிழ் ஆசிரியனா நீ? மிஸ்டர் ஒய்யாபுரி, உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவன் கல்லூரிக்கு போட்ட அப்ளிகேஷன்லயே இருக்கு. தமிழ் படிச்சிருக்கான், இலக்கியமும் படிச்சிருக்கான், நல்ல மார்க்கும் வாங்கியிருக்கான். மார்க் வாங்கி என்ன சார் பிரயோஜனம்? அந்த படிச்ச பண்பும் நெறி அந்த ரத்தத்துல ஓட வேண்டாமா? ஓடுதா? ஓடு, நிச்சயமா ஓடு. ஜீவக சிந்தாமணியின் வீரமும் சிலப்பதிகாரத்தின் நேர்மையும் அந்த ரத்தத்தில் கலந்து ஓடுறதுனாலதான் தன்னை நம்பி வந்த பொண்ணை அழிச்சுக்கிட்டு நேரா எவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் இழுத்துக்கிட்டு ஓடல மிஸ்டர் வையாபுரி, அழிச்சுக்கிட்டு வந்தான். அது இருக்கட்டும், இப்ப நீங்க பேச வேண்டியது உங்க பொண்ணு கிட்ட இல்ல. கரெக்ட் சார், எங்கிட்ட 1000 குறை வச்சுட்டு நான் அந்த ஆளை பேசுவேன். ஏம்மா, நீ அவரை தான் கட்டி போறியா? சொல்லுமா, பரவாயில்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சொல், நீ அவரை தான் கட்டி போறியா? என் சொத்துல ஒரு காரணம் காசு தர மாட்டேன். வேண்டாம். உன்னை பெத்த தாய் தரப்பு ரெண்டு பேரும் இறந்துட்டதாக ஒரு முடிவுக்கு வந்துதான் நீ அவனை கட்டிக்கணும். அந்த முடிவுக்கு வந்துடுறியா? நான் பெத்ததாக நினைச்சுக்கிறியா? மிஸ்டர் வையாபுரி, இது என்ன கேள்வி? அந்த பொண்ணு கிட்ட போய் அவ இப்ப சரின்னு தலையாட்டணும், அப்புறம் நீங்க என் பொண்ணு இப்படி சொல்லுட்டாளே சொல்லுட்டாளேன்னு உட்கார்ந்து காலம் பூரா அழுதுகிட்டே இருக்கு. ஏய்யா, பின்னாலே அழறத்துக்கு முன்னாலேயே ஒரு ஏற்பாடா நல்லா இருக்கு. அத பாருங்க மௌனம். அப்படின்னா ஒப்புக்கொண்டதா அர்த்தம்? சரி சார், அப்படியே அந்த ஆளுக்கு தாய் தரப்பு யாராவது இருந்தா தஞ்சை கொடுத்து வரவேங்க. நான் பெத்த கடன் நான் முடிச்சுடுறேன். அது உங்களுக்கா? உங்களுக்காக தான் சார் நான் வரேன். அது வைக்க சொன்னீங்களே. எது சார்? அந்த சாரதா கல்லூரி வெடியத்துக்குள்ள அந்த பேரை இடிச்சு தள்ளுங்க. பேர்ல என்ன இருக்கு மிஸ்டர் வையாபுரி? பேர்ல என்ன இருக்கா? பேர்ல என்ன இருக்கா சார்?
எந்த பேரை கேட்கறதுலயும் கூப்பிடுறதையும் நினைக்கிறதுலயும் நான் ஆரம்பப்பட்டேனோ, அந்த பேரு கொண்டவள நான் சட்டதாக நினைச்சு இன்னும் கூட ஓட தயாரா இருக்கும் போது எதுக்கு சார் அந்த காலேஜ் அந்த பேர் எதுக்கு கேட்டு தள்ளுங்க. இல்ல நான் கதை பார்த்து எனக்காக இது ஒரு வேலை செய்யும். என்ன பிள்ளடா நீ, தந்தி கொடுத்தியே என்ன ஏதேனும் விவரம் தெரிவிக்க வேண்டாம், என்னமோ ஏதோ ஒன்னு துடிச்சு போயிட்டேன்டா. ஒரு நல்ல காரியத்தை தாமா தந்தி கொடுத்தேன், கல்யாண விஷயமா. கல்யாணமா? ஆமா. யாருக்கு? எனக்கு தாமா. என்னடா சொல்ற, பொண்ணு யாரு? பொண்ணு இந்த அம்மாவுடைய தங்கை. என்னம்மா அது ரொம்ப யோசிக்கிற? இல்ல இவ்வளவு பொண்ணா இருந்தா இந்த ரயிலையே அழைச்சிட்டு போய் வேண்டாம். சம்பந்தத்தின் தாயார் அவங்க வந்துட்டாங்க, கல்யாணத்துக்கும் சம்மதிச்சுட்டாங்க. சம்மதிச்சிட்டாங்கல்ல, நாளை மறுதினமே முகூர்த்தம் இருக்கு, அதை முடிச்சிடுங்க. என்னங்க இது, அதுக்குள்ளயா? ஏன் இழுத்துட்டு போனோங்கிற? ஏன் சார், கல்யாணத்துக்கு 6 மாசமா பிளான் போட்டீங்களே. போட்டேன் சார், இந்த கபூதி போயிருக்கா. என்ன இருந்தாலும் பொண்ணு நம்ம பொண்ணு இல்லையா? பேசாத நீ சார், எங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்கணும். சரிதான் சார, பத்திரிகையா? பத்திரிக்கிட்ட ஒண்ணும் கிடையாது. பேச சார் நீங்க, அப்படி இஷ்டம் இல்லாம கோயில தாலி கிட்ட அப்படியே கூட்டு போ சொல்லுங்க. ஆமா. அவமானப்படுத்துறதுக்கும் அளவு உண்டு. என்னம்மா நடந்துச்சு? இனி என்னங்க நடக்கணும்? ஆடம்பரம் வேண்டாம், சடங்கு வேண்டாம், சம்பிரதாயம் வேண்டாம்னு சொன்னாங்க. எல்லாமே அவங்க இஷ்டப்படி நடக்கும் போது பெண்ணை பெத்தவங்களை ஏன் இன்னும் காணும்? எவ்வளவு நேரமா கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம இருக்கீங்களே. என்னங்க, வாங்க முகூர்த்தத்துக்கு நேரம் மாட்டீங்களே, வாங்க ஏழுறீங்களே. இத பாருங்க, அவங்க கிட்ட இருந்து நான் பரம் பைசாவை எதிர்பார்க்கல. அவங்க ரெண்டு பேரும் வந்து திருமாங்கல்யத்தை எடுத்து என் பிள்ளை கையில கொடுத்து தாலி கட்டப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. இதுவும் நான் செய்துடுவேன். ஆண்டவர் என்னை அந்த நிலையில வைக்கல. இதுவும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சாரதாவை இப்படியே அழிச்சுக்கிட்டு போய் எங்க ஊர்ல கல்யாணம் செய்து வச்சுக்கிறேன். என்னம்மா பேசுறீங்க, அது என்ன அவ்வளவு சாதாரணமா நடக்கக்கூடிய காரியமா? ஏங்க நடக்காது. என்னைக்கு ஒருத்தி என் பிள்ளை மேல ஆசைப்பட்டு அவனுக்காக சாக தயாராயிட்டாலோ அன்னைக்கே அவன் எனக்கு மருமகள் ஆயிட்டான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் பொறுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், புறப்படுங்க. போமாட்டே நீ. ஐயா புரி, என்ன இது, பிடிவாதத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும். கல்யாணத்துக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் நீங்க எங்கே எங்கேன்னு கேக்குறாங்க. ஏன் சார் கேட்க மாட்டாங்க? தாராளமா கேட்பாரு. இப்படி ஒரு கேவலமான பயலுக்கு பொண்ண குட்டியேன்னு என்ன கேலி பண்ண கூப்பிடுவாங்க. அங்க வர சொல்றீங்க, என்ன என்ன சொல்றீங்க? ஊரு எதையும் பேசும் மிஸ்டர் வையாபுரி. நீங்க பெத்து உயிருக்கு உயிரா வளர்த்த உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற காட்சி என் கூட உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னா சொன்னதுதான், வர முடியாதுன்னா முடியாது. என்ன விடுங்க சார். அம்மா நீங்க போங்க, ராகு காலத்துக்கு முன்னே தாலி கட்டி சொல்லுங்க. இவர் இப்படி கத்துறாரு தவிர அவர் ஆத்மாவும் மனசும் தன் மகளை சுத்திக்கிட்டே இருக்க. நீங்க போங்க, போங்க போங்க. மிஸ்டர் வையாபுரி, நல்லதோ கெட்டதோ இந்த கல்யாணத்துக்கு காரணமானவனே நான் தான். இப்போ நீங்க கீழே வர மறக்கிறதும் ஒண்ணுதான், என் பெண்ணை பாழும் கணத்துல தள்ளின பாவி என் வீட்டு பக்கமே வர வேண்டாம் சொல்றதும் ஒண்ணுதான். நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மிஸ்டர் வையாபுரி. வரேன் மிஸ்டர். நீங்க முதல்ல கீழே இறங்கி வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் வாங்க மிஸ்டர் வையாபுரி. சார் வாங்க. சார் உங்க மாப்பிள்ள நாளைக்கு காத்தால லண்டன்ல இருந்து பரப்புறதா தந்தி கொடுத்துருக்கேன். இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டுங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சு ஐயா? ஊரார் என்ன பேசுவாங்க சார்?
இப்பதான் சார் சொன்னாங்க. ஊரா என்ன பேசு, நமக்கு என்ன சார்? ப்ளீஸ், இட்ஸ் நாட் டு லேட். நிப்பாட்டிங்க. இது நல்லா இல்ல சார். நல்லா இல்லையா? இல்ல சார், நானே நிறுத்தப்படுறேன். மிஸ்டர் வையாபுரி, மிஸ்டர் வையாபுரி. நடந்து போச்சு, போக சொல்லுங்க சார். இனி அந்த கும்பல் ஒரு செகண்ட் இந்த வீட்டில் இருக்கப்படாது. மற்ற சடங்கு சாம்பிரதாயம் அவங்க அந்த ஊர்ல வச்சு சொல்லு. போக சொல்லுங்க சார், போக சொல்லுங்க சார். பெட்டியில நிறைய பணம் வைர நகையும் வச்சிருக்கேன். இதை நீயே கையில எடுத்துக்க, மிச்சத்தெல்லாம் ரயில் அனுப்பிச்சிடு. சாரதா, நீ போற இடம் சாரதா. என்னடி கோலம்? இது அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த ஏற்பட்ட கோலம். என்ன வாக்குறுதி கொடுத்தேன்? நீ அவரை கட்டிக்கிறதுன்னா என் சொத்துல காலனா கூட தரமாட்டேன்னு அப்பா சொன்னார். அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இவரை கல்யாணம் செய்துகிட்டேன். இந்த புடவையும் ரவிக்கையும் என் வீட்டுக்காருக்கு சொந்தமானது. பாத்துக்கம்மா, நல்லா பாத்துக்க. உங்க வீட்டு நகை நட்டு துணிமணி ஏதாவது என் உடம்புல இருக்கான்னு நல்லா பரிசோதனை பண்ணிட்டு என்ன அனுப்பு. சாரதா, உனக்கு இவ்வளவு வைராக்கியம் வந்துருச்சா? பெத்த தகப்போ ஆத்திரத்துல ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இந்த உடம்புல நகை நட்டு இருக்கான்னு கேக்குறிய? இது யாரு கொடுத்த உடம்பு? இதுல ஓடுற ரத்தம் யாருடைய ரத்தம்? இதை யாரை கேட்டு இந்த வீட்டை விட்டு கொண்டு போற? இது அப்பா கொடுத்த உடம்புதாம்மா, அதனாலதான் நான் இப்படி போறேன். ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு இருக்கிற பல நல்ல குணங்கள்ல கொடுத்த வாக்கு காப்பாத்துறது ஒண்ணு. அவருக்கு மகளா பிறந்தன்னா அவருக்கே கொடுத்த வாக்கு மீறலாமா? நகை நட்டோட போனா பணக்காரன் வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் இப்படி எதுவுமே இல்லாத போனாத்தான் வைராக்கிய குணமுள்ள வையாபுரிக்கு மகன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் இப்படி போறது அப்பாவுக்கு கௌரவம் இல்லையா? அப்பாவுக்கு மகளாதாமா நான் வெளியே போறேன். போயிட்டு வரம்மா. அம்மா, அப்பா எங்கம்மா? மாடியில் இருக்காரம்மா. அப்பா,
அம்மா. ஏம்பா? கார். உனக்கு தெரியாது, நான் ஏழைக்கு மனைவி. நீ இப்ப ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் நடந்துதானே தீரணும். அந்த நடையை நான் பிறந்த வீட்டில இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். வாங்க போவோம். நல்லா இருக்கு. அவளை அப்படி அனுப்பத்தா நான் எப்படி எப்படியோ அருமையா வளர்த்தீங்க. அங்க பாருங்க, உங்க பொண்ணு பரதேசி கோலமா போறதை திரும்பி பாருங்க. அவ போறதை பாத்தீங்களா? நான் பெற்ற பொண்ணுக்கு இவ்வளவு வயராக்கி இருந்தா சரி போட்டு விடு. என்ன இருந்தாலும் அவ குழந்தைதானுங்க. ஸ்டேஷனுக்காவது போய் வழி அனுப்பிட்டு வரும். வாங்க. உனக்கு வேண்டியது பொண்ணு தானே, போ. நீ போய் வழி அனுப்பிட்டு. நீங்க நானா? இந்த ஜென்மத்தில் டைம் ஆச்சு, போய் உட்காருங்கம்மா. சம்பந்தம் சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார்? வையாபுரிக்கு சாரதா மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அப்பா பொண்ணுங்கிற பந்தம் விட்டு போயிடாது இல்லையா? ஆமா சார். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு தேதியை குறிப்பிட்டு முன்னாடியே அவருக்கு லெட்டர் போட்டுடு. ஏன் சொல்றேன்னா, சாரதாவை விட்டு அவரால் இருக்கவே முடியாது. உன் லெட்டர் கடிச்ச உடனே ஓடி வந்து இங்க விழுந்துடுவாரு. பல காரணங்களை யோசித்து தான் இது சொல்றேன். இது மட்டும் மறக்காம விஷயம். டைம் ஆயிட்டு போய் வர. என்னப்பா இது? முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வர்ற கிரகலட்சுமிய சும்மாவா அழைக்கிறது? நான் போய் அடுத்த வீட்டு அம்மா கிட்ட சொல்லி ஆரத்தை எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நீங்க எல்லாம் அப்படி நில்லுங்க. மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. குணம் இருக்கும் குலமகளே வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா. மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. குணம் இருக்கும் குலமகளே வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா. மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், பொறுப்போ மனமும் பாமணமும் எங்கள் வாசலில். மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. குணம் இருக்கும் குலமகளே வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா. வரும் புன்னை
நகைக்கு குறைவிருக்காது. அது பொழுதில் நாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது. மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. குணமிருக்கும் குலமகளே வா, தமிழ் கோவில் வாச திறந்து வைத்தோம் வா. என்னம்மா இது, வரவேற்பெல்லாம் பிரம்மாமா இருக்குது, யார் ஏற்பாடு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையா ஐயா. தெரியாதையா, நீ ஏமா சொல்றீங்க? பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வர்றதா நேரத்தே உமா டெலிகிராம் பண்ணிடுச்சு. அதுக்காகவே இந்த சுமங்கலிங்களெல்லாம் போய் பார்த்து கெஞ்சி கதறி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. இதெல்லாம் கூட ஒன்றும் சிரமமா எனக்கு தெரியல. பூட்டு அதை உடைக்கிறதுல தான் பெரிய சிரமமா போச்சு. என்னங்க கதையெல்லாம் வளர்த்த வேண்டாம். நேரம் நல்ல நேரமா இருக்கு, புது பொண்ணு உள்ள ராயிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க. மிஸ்டர் திருஞான சம்பந்தம். நான் தான் சார். நான் எம்சிடி கல்லூரி பிரின்சிபால். மிஸ்டர் வேதரத்னம் சாரதா கல்லூரி பிரின்சிபால். உங்களுக்கு உடனடியாக வேலை கொடுத்து சொல்லி எனக்கு எழுதியிருக்கேன். அப்படியா? அவரை முன்னப்பின எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த லெட்டரில் எழுதியிருக்கிற முறை இருக்க என்னையே நேரில் வந்து சொல்ல முடியாது தூண்டிவிட்டேன். வேலை தயாராக இருக்கு, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஒத்துக்கல. ரொம்ப நன்றி சார். நானே நேரில் வந்து சொன்னேங்கிறத அவருக்கு உடனடியாக எழுதிருக்கேன் சார். நான் வரேன் வரேன். நம்ம பிரின்சிபாலுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பார்த்தேன். போடா, பிரின்சிபால சொல்ல வந்துட்டேன். எல்லாம் என் மருமக வந்த முகூர்த்தண்டா. அவ வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே புருஷனுக்கு வேலையை படுத்துட்டா. நடந்து போன கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் அப்படி பிளைனா பேசினா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. புலம்பிக்கிட்டே இருக்காரு. பனிப்பழம் அதாம்மா. வரும்போது நான் உமா பத்தி ஒரு கதை சொல்லல. பொண்ணு வந்து பொண்ணு வந்து நொண்டி என்ன சொன்னானுங்க இந்த பொண்ணு. சாரிதா,
என்னடிமா அப்படி மந்திரம் போட்டு பொறிஞ்சுகிட்டு இருந்த மனுஷன் பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிட்டாரு. என்னமோ சொன்ன, நம்ம அம்மா இனிமே சந்தோஷமா இருப்பா, நீங்க நிம்மதி அறிந்த. சரி சம்பந்தம், ஒரு நல்ல நாள் பார்த்து பிரின்சிபால் சொன்ன மாதிரி சாரதா அப்பாவுக்கு ஒரு கடிதாச்சு எழுதி போடு. என்னங்க இது, லெட்டரை படிச்சுட்டு பேசாம இருக்கீங்க, விசேஷம் நாளை மறுதினம் இல்லையா? நடக்கட்டும். என்னங்க இது, நம்ம சாரதா விட ஒரு பொண்ணு செல்வத்தில் வளர்ந்திருக்க முடியுமா? அதிலும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத புனிதமான தினம் அல்லவா அந்த முதல் இரவு. அன்னைக்கு இன்னும் நம்ம சாரதா அழுதுகிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? அந்த நிலைமை என்னாலயா ஏற்பட்டது அவளுக்கு? அவளாலதான் ஏற்பட்டாலும் அதுக்கு நம்ம விட்டுட முடியுமா? என்ன செய்ய சொல்ற? என்ன அவளுக்கு கல்யாணத்துல செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் இப்பவாவது செஞ்சுட்டு தான் வரணும். அதான் எல்லாத்தையும் எடுத்து குட்டிய வேண்டாம் தூக்கிட்டு போயிட்டாள. மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு போனோம், உங்க முகத்தை அச்சு அனுப்ப போறான், ஒவ்வொரு எழுதிங்க வர போறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது, இருந்திருந்தா இப்ப இந்த லெட்டர் எழுதிருப்பேன். என்னங்க போமா? என்னங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போ? என்ன ஏன் கேக்குற பாரு, உனக்கு சாமர்த்தியம் தான் இந்த வீட்டையே கொண்டு போய் கொடு, நான் வணங்குறேன். போ போவா? அப்ப நீங்க உடனே திரும்ப சொல்லுங்க. சரிங்க. எனக்கு மட்டும் என்ன பிரிவாதம் இல்லையா? என்ன எனக்கும் பிரிவாதம் இருக்கு. என்ன விசேஷம் நடக்க போகுது சொல்ல? என்னம்மா அது, வந்துட்டு திடீர்னு திரும்பிட்டா இருக்கு? வந்து ஒண்ணும் இல்லடா, என்னமோ இடத்த வந்த மறந்துட்டேன். அத போட்டோம் தமிழ் பேராசிரியர் இரண்டாவது மாடியில இருந்து கீழே வந்து. ஐயோ பாவம், இப்பதான் சார் புதுசா கல்யாணம் ஆகி வந்தான். பேர் என்ன சார்? தெரிஞ்சான சம்பந்தம். ஐயோ உள்ளூர் இருக்கானா? ஆஸ்பத்திரிக்கு போனாதான் சார் தெரியும். அப்படியா சார், வாங்க வாங்க வாங்க. பாப்பா
என்ன சார் நீங்களே இப்படி இருக்கீங்க? உயிருக்கு ஏதாவது? உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. ஆனா என்ன டாக்டர், நான் என்னன்னு சொல்றது, இதயம் ரொம்ப பலகீனமாயிடுச்சு. அதிர்ச்சியை தாங்கக்கூடிய சக்தியை அறவே இழந்துருச்சு. அதிலும் என்ன சார் சொல்லுங்க டாக்டர், தாம்பத்திய உறவு அறவே கூடாது. கணவன் மனைவி உறவில் ஈடுபட்டால் அந்த கடமையை மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விடுவார். யாருமே எதிர்பார்க்காது, யாருக்குமே நடக்க முடியாத ஒரு துர்பாக்கிய சம்பவம் வாழ்க்கையில நடந்துடுச்சுமா. நடந்துடுச்சு சாரதா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நெத்தில குங்குமத்தையும் கழுத்துல தாலியும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசையாவது எனக்கு நிறைவேற்றி வையுமா. நிறைவேற்றுறப்பா, நிச்சயமா உங்க ஆசையை நான் நிறைவேற்ற. சாரதா, அப்போ இன்னைக்கே ஊருக்கு புறப்படுவோமா? நான் ஊருக்கு புறப்படுறதுக்கும் குங்குமம் நிறைக்கிறதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இருக்குமா, நிறைய இருக்கு. நீங்க இருந்தா அது நிலைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. அது அவ்வளவு கஷ்டமா எனக்கு தோணலப்பா. இல்லம்மா இல்ல, இந்த விஷயத்துல மட்டும் நீ எனக்கு உறுதி கொடுக்க. ஐம்புலன்களை அரைக்கி, ஆசையை சுட்டரிச்சு, ஆண்டவனை பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தவம் செய்த யோகிகளே தோல்வி கண்ட விஷயமா இது. அந்த யோகிகளாலும் சாதிக்க முடியாத காரியத்தை ஒரு பெண் சாதிச்சா, அப்படி சாதிச்சவன் உங்க பொண்ணுதாங்கிறதுல உங்களுக்கு பெருமை இல்லையாப்பா? பெருமையா எனக்கு அம்மா பெரும். நான் கொடிய பாவியம், பாவினா. அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா அம்மா, கணவன் மனைவி உறவு, பெத்த தகப்பன் தன் பெண்ணுகிட்டே பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கு பார். இந்த கொடிய சூழ்நிலை என்ன தவிர வேற எந்த தகப்பனுக்கும் வராதம்மா. இயற்கையை வெல்ல முடியுமா அம்மா? அவர் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொன்ன அந்த ஒரு கணத்துல ஆயிரம் ஆண்டுகள் அவரோடு வாழ இன்பத்தை நான் அடைஞ்சிட்டேன். இந்த தடவை மட்டுமல்ல, நீங்க எத்தனை தடவை வந்தாலும் உங்க மகளை நீங்க சுமங்கலையா தான் பாப்பீங்க. அப்பா தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா, இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் லட்சியம் ஈடேறணும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். சாரதா சுமங்கலி ஆயிரும்மா. என்னம்மா நீங்க உயிர் போற விஷயம் இல்லையா? ரெண்டும் சின்ன சிரிச்சுக்க. ஐயோ அந்த விஷயத்தை கவனப்படுத்தாதீங்கம்மா. இந்த கொடுமையை அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அடுப்புல பால் வச்சிருக்கங்க. அதுக்குள்ள ஒண்ணு பொங்கிடாது, உட்காருதே. இல்லைங்க. அட உட்காருண்ணா. ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கிற? நான் அன்னைக்கு செத்து போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன் இல்ல? அந்த பயம் நான் சாகுற வரைக்கும் என் நெஞ்ச விட்டு நீங்கவே நீங்க. பைத்தியம், முடிஞ்சு போன காரியத்தை பத்தி நினைச்சுட்டே இருக்கிறியே. ஆமா, அன்னைக்கு நான் கீழே விழுந்ததுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? நீதான். ஆமா சாரதா, அன்னைக்கு விசேஷம்னு சொல்லிட்டாங்களா, நான் புறப்படும் போது நீ வேற அறகுறைய அலங்காரம் பண்ணிக்கிட்டு எதிரில ஒரு மாதிரியா வந்து நின்றுட்டியா? எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. இன்னைக்கு பார்த்து காலேஜ்ல ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதே குழப்பத்துல தான் கால் தவறி கீழே விழுந்துட்டேன் சாரதா. ஐயோ, அன்னைக்கு உங்ககிட்ட என்னென்ன பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கே சொல்றது வெட்கமா இருக்கு. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவேன்.
நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவா. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவேன். நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவா. துள்ளி ஓடும் மானை பார்த்து துடியிடையில் கை சேர்த்து பிள்ளை போல தூக்கிக் கொள்ளுவேன். கூந்தல் பின்னலினால் விலங்கு போடுவேன். பட்டு மெத்தை மஞ்சத்தின் மேல் பவளம் போன்ற உன்னை வைத்து பாய்ந்து சென்று கதவை மூடுவேன். பட்டு மெத்தை மஞ்சத்தின் மேல் பவளம் போன்ற உன்னை வைத்து பாய்ந்து சென்று கதவை மூடுவேன். வந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்ளுவேன். வந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்ளுவேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவேன். நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவா. இளமையான கிளி இரண்டு உரிமையான உறவு கொண்டு இன்பமோடு வாழ்வை ரசிக்கும். இளமையான கிளி இரண்டு உரிமையான உறவு கொண்டு இன்பமோடு வாழ்வை ரசிக்கும். அந்த நினைவினிலே உள்ளம் இனிக்கும். அந்த நினைவினிலே உள்ளம் இனிக்கும். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவே. நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவார். பாட்டையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதான் இருந்தேன். உன் மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை வந்துருச்சு. டாக்டர் சொன்னது சீக்கிரம் சொல்லி சொல்லி இப்படி வாமா. சாரதா, இப்பத்தானே அவன் உடம்பு அறகுறையா தேடி வந்திருக்கு. அதுக்குள்ள இந்த விஷயத்தை சொல்லலாமா? கொஞ்ச நாள் போகட்டும் சாரதா. சாரதா, கருப்பொழியில போட்டுக்கோமா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, என்ன இருந்தாலும் நாம் எல்லாம் கேவலம் மனுஷ பிரிவிதானே. எந்த நிமிஷத்திலும் மனசு நம்மளை ஏமாத்திவிடும். நீ வைராக்கியமா இருப்பேன் ஏமா. எந்த நேரத்திலுமா உங்களை நான் கட்டி காக்க முடியும். சம்பந்தம் என்னைக்காவது உன் கையை தொட்டா உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இந்த கருப்பு வழியில் உருவத்தில் நான் நிற்கிறதாக நீ நினைச்சுக்கணுமா? இது அவசியம்னு நினைக்கிறீங்களா? அவசியம் இல்லை. சுடர் விளக்கானாலும் ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. நீ சுடர் விளக்கு தான். இது ஒரு தூண்டுகோல் தான். ஏய், நீங்கெல்லாம் தொழிலாளிகள் தானா? தொழிலாளிகள் உரிமையை பத்தி நேரம் கத்திக்கிட்டு இருக்க, நீ என்னமோ குத்துக்கலாட்ட நிக்கிறிய. ஆமா, நீ ஏன் பேச மாட்ட? இந்த வீட்டுல நீ டிரைவர் வேலையும் பாக்குற,
சமையல் வேலையும் பாக்குற, நாங்க ரெண்டு பேரும் தோட்ட வேலை மட்டும்தானே பாக்குறோம். இந்த வேலை பார்த்தா என்ன, நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானே? ஊர்ல இருக்கிற முதலாளிகள்லாம் போனஸ் இன்கிரிமெண்ட் அது இதுன்னு மாசம் 30 நாள் சம்பளத்தை கொடுத்துறான். இவனுக்கு என்னடான்னா 300 நாள் ஆனாலும் மாசம் பிறக்க மாட்டேன்னு. அதனால நீங்க எல்லாம் என் தலை மேல ஒன்னா சேருங்க. அதிக சம்பளத்துக்கும் மற்ற சலுகைகளுக்கும் போராடுவோம். ஆமா ஆடுவோம். அந்த மனுஷன் கிட்ட பழைய சோரை தவிர படம்னு கேட்டா வெளியே வரட்டி விடுவான். உங்களை விரட்டுவாரு, நம்ம கிட்ட அது நடக்காதுன்னு. நான் தொழிலாளர்கள் நம்பரா சேர்ந்துட்டேன். அதனால ஒரு மாசம் நோட்டீஸ், 3 சம்பளம் கொடுக்காம ஐயாவ அசைச்சுக்க முடியாதுன்னு. என்ன, நீங்களும் மெம்பரா சேர்ந்துருங்க, நான் இந்த கஞ்ச கபோதி போயில நிக்க வச்சு கஞ்சி காய்ச்சறேன். தொழிலாளிகள் உலகம் அப்பா இது. அப்ப நாம ரெண்டு பேரும் சங்கத்துல சேர்ந்துட்டா சேருங்க, புறப்படுங்க. புரட்சி ஒழுங்கா மரியாதையா மறைக்காம சொல்லிடணும். என் பேர் தெரியுமா? பஞ்சநாதம். 5 சவுண்ட் கொடுத்து அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லன்னா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி போடுவேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னன்னு ஒண்ணு போறாங்க. நாங்க என்னங்க பண்ண போறோமா? சொல்லவா, எடுத்துட்டு போய் அடகு வைக்கலாம், உரிக்கி விற்கலாம். வேணும், அடகு வைக்கிறது வைக்கிறீங்க, எங்கிட்டே வேணும். வட்டி எனக்கு வந்தா போதும், ஆனா இன்னொரு இடத்துல வைக்காதீங்க. இது வேற கேஸ் வேற. முதலாளி, நான் திங்க சோத்து மேல ஆணையா சொல்றேன், அதை நான் பார்க்க கூட செய்யலீங்க. என்ன சத்தியம்டா, சோத்து மேல போய் செய்யலாம், கொஞ்ச நேரத்துக்குள்ள கரைஞ்சிடுமே. நீங்க ஒழுங்கா போய் ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டரா பேசுறது? ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டரா? உன்ன கூப்பிடலையா? வேலையை விட்டு நீ நின்னா எனக்கு போன சாமான் வருமா? நீங்க தான் 6 சம்பளம் பாக்கி கொடுக்கணுமே, அதுல 3 சம்பளத்தை புடிச்சுக்கீங்க. 3 அப்புறம் 3 நான் கொடுக்கணுமா? போன சொத்து 1000 சொத்து, 6 புடிச்சுக்கிறதா சொல்லு. சரிங்க, எப்படியாவது ஆள விடுங்க. போகட்டும், தொழிலாளிங்க உங்களையும் நான் தொல்லப்படுத்த கூடாது, இது நியாயம். என்ன லாபம் வந்துருச்சு இப்போ? அது ஒரு லாபம் தெரிஞ்சுக்கா, உருப்படணும். தீபாவளி 8 இருக்கு, 10 இருக்கு. இந்த 3 பேருக்கும் வேட்டி துணிமணி எடுத்து கொடுத்தா என்ன செலவாகும்? அது லாபம் தானே, அது தெரிஞ்சுக்கிட்டி. ஐயோ, என்ன கஞ்சத்தனம்! நல்ல நாளும் பெரிய நாளுமா அந்த ஏழைகளை வீட்டை விட்டு விரட்டுறீங்களே, நம்ம குடும்பம் உருப்படுமா? ஐயோ, உருப்படுவியா? நீ முதல்ல உருப்படுவியான்னு கேக்குற. என் பாலிசியே கெடுக்க பாக்குறியே. நான் வேலைக்காரனுங்களை எப்பவும் தீபாவளி வர்றதுக்கு முன்னால வேலைக்கிடுவேன், தீபாவளி முடிஞ்ச உடனே சேர்த்துக்குவேன், பொங்கல் வர்றதுக்கு முன்னால ஓடி போட சொல்லிடுவேன், பொங்கல் முடிஞ்ச உடனே வாங்கறாங்குவேன். அதனாலதான் என் வீட்டுல சொந்தக்கார பையன் ஒரு பயங்கு கவிடி வைக்கிறேன். பாத்தியா, ஒருவேளை சாப்பிட்டா பரவாயில்ல, தொலைஞ்சு போடான்னு உக்காந்துக்கிறான், போட்டுக்கிறான், திங்கிறான். அதனாலதான் திருட்டு போட்டம் கட்டுவேன், அவனையும் விரட்டுவேன், அவனும் ஓட்டிடுவான். ஆமா, 3 பேரையும் வேலையை விட்டு போக சொல்லிட்டீங்களே, இனிமே வீட்டு வேலையை யார் செய்யறது? ஏன் உமா என்ன செய்யறா? நீ என்ன செய்யற? செக்கோலக்க மாதிரி இருக்க, நீ செய்ய. அவ வாயும் பவருமா இருக்கிறா. எண்ணிக்கைய குறைக்கணும்னு சொல்றாங்க, கேட்க மாட்டானுங்க போல இருக்கு. சங்கர், சங்கர், சாரி சார். என்ன பாரு, கல்லூரில் படிக்கும் போது உங்க நாட்டதான் இங்க பெருசா இருக்கும், என்ன வாழ்க்கையை வெறுத்துட்ட மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. என்ன சமாச்சாரம், கல்யாணம் ஆகாத சின்ன பிள்ளை நீ எல்லாம் இப்படி இருக்கலாமா? ஆமா, எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லப்ப. ஒண்ணு இல்லை சார், நான் சொல்றேன், நான் கண்டிப்பா சொல்றேன் சார். அது வணக்கம் சார். ஓ, வாங்க மிஸ்டர் சம்பந்தம். இவர் நம்ம கல்லூரில் தமிழ் பேராசிரியர் திருஞான சம்பந்தம். வணக்கம். சங்கர் விஞ்ஞான ப்ரொஃபஸரா இங்க நியமிக்கப்பட்டிருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி.
அப்படி மகிழ்ச்சி ரெண்டு பேரும் உட்காருங்க. சம்பந்தா, சங்கர் கூட நம்ம கல்லூரில் படிச்சவர். அப்போ நானே தான் பிரின்சிபால். இப்போ அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் விஞ்ஞானத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு திரும்பியிருக்கார். என்ன சங்கர், என்ன வெளிநாடு, என்ன விஞ்ஞான படிப்பு வேண்டியிருக்கு சார்? சங்கர், உன்னை சிரிக்க வைக்கலாம்னு நான் என்னென்னவோ பேசி பார்க்கறேன், உங்களோட சேர்த்து என்ன எடுக்கிறீங்க? இந்த பாரு, இந்த மாதிரி வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கலன்னு எத்தனை மாணவர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? இருக்கலாம் சார், அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு உரிமையான எத்தனை செல்வங்களை நான் இழந்திருக்கிறேன்னு யாருக்கு சார் தெரியும்? யாருக்கு தெரியும்? சங்கர், நீ அப்படி என்ன தழந்துட்ட? ஒண்ணு இல்லை சார், ஒண்ணு இல்லை. நம்ம தமிழ் மொழியில் இல்லாத காவியங்களும் கருத்துக்களும் வேற எந்த மொழியில சார் இருக்குது? நான் வெளிநாட்டுக்கு போயிட்டதுனால நம்ம தாய்மொழியை சரியா படிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டனேன்னு நான் வருத்தப்படுறேன் சார். இதுக்குத்தானே நான் என்னமோன்னு பயந்து போனேன். சங்கர், உனக்கு உண்மையா தமிழாரம் இருக்குமானா? நீ ஒரு 10 நிமிஷம் நம்ம சம்பந்தத்திட்ட பேசிட்டு இருந்தா போறோம், 10 வருஷம் உனக்கு படிச்ச அனுபவமே கிடைச்சிடும். என்ன சம்பந்தம்? காத்துக்கிட்டு இருக்கேன் சார். சங்கர், திருக்குறள், தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, 50 காப்பியங்கள் அவ்வளவு இருக்கு. என்னாலதான் படிக்க முடியல. நீங்க என்ன கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்களே வந்து தாராளமா உங்களுக்கு வேண்டியதை எடுத்துட்டு போகலாம். சம்பந்தம், ரொம்ப நன்றி. என்னப்பா சங்கர், நீ இழந்துட்டதெல்லாம் கிடைச்சதா? திருப்தி தானே? வெரி குட் மிஸ்டர் சம்பந்தம். சார், என்னப்பா இன்னைக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ரே மயக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் லீவ் லெட்டர். நான் தான் உனக்கு சொல்லியிருந்தேனே, உடம்பு பூர்ண குணார வரைக்கும் கல்லூரிக்கு வர வேண்டாம். நாளைக்கு வந்துடுவேன் சார். இந்த பாரு, செவுத்தை வச்சுதான் சித்திரம். நாளைக்கு கூட உடல் நல்ல சரியா இருந்தா வந்தா போதும். வணக்கம். வணக்கம் சங்கர். அவசியம் மறந்துடாம வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. சார், சம்பந்தம் பழகிறதுக்கு தங்கமானவரா இருப்பார் போல் இருக்கு. அந்த தங்கத்துக்கு தாப்பா இன்னைக்கு விலையெல்லாம் போச்சு. என்ன சார் சொல்றீங்க? சங்கர், சம்பந்தம் உயிருக்குயிரா காதலிச்சு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சாந்தி முகூர்த்தத்து அன்னைக்கு நம்ம கல்லூரில் ஏற்பட்ட விபத்தினால அவனுடைய இதயத்துல பலமான அடிபட்டுடுது. அவனை பரிசோதித்த அத்தனை டாக்டர்களும் இனி அவன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டா உடனே மரணம்னு தீர்ப்பு கூறிட்டாங்க. அட பரிதாபமே. பாரு சங்கர், விஞ்ஞானம் வளர்ந்துட்டதாக எங்கெங்கயோ கூச்சல் போடுறாங்க. ஒரு அணுகுண்டை போட்டு 100,000 மக்களை அழிக்க முடியுது. 100,000 அணுகுண்டுகளை போட்டு இழந்து போன இந்த சம்பந்தத்தினுடைய வாழ்க்கை யாராவது திருப்பி கொடுக்க முடியுமா? நீ விஞ்ஞானம் படிச்சுட்டு வந்திருக்கியப்பா, சொல்லு இப்போ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கா? வளர்ந்திருக்கா? வளரல சார், வளரல. மனிதனை வாழ வைக்க விஞ்ஞானம் வளரல, அவனை அழிக்கத்தான் வளரல. வளர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்து விட்டமாவா? வாங்க அடுத்து விட்டமா. இன்னைக்கு சம்பந்த காலேஜுக்கு போகலையே? அடுத்து விட்டமா? போனானே அவன் புறப்பட்டதுக்கு அப்புறம் தானே நான் இங்க வந்தேன். என்ன அடுத்து விட்டமா இப்படி சொல்றீங்க? நான் இப்பதானே சம்பந்தத்தை வழியில பாத்துட்டு வர்றேன். பூக்கடையில நின்னு பூ வாங்கிட்டு இருந்தான். என்ன தம்பி காலேஜுக்கு போகலையான்னு கேட்டேன். நான் சிரிச்சுட்டு இல்லமான்னு சொல்லிட்டு போறான். என்னங்க இது, காலேஜுக்கு போல? போயிருந்தேன், உடம்புக்கு சரியில்லை, மனசு வேற வீட்டை சுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு லீவ் போட்டு வந்துட்டேன் சார். அம்மா இங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. வேண்டாம் வச்சுக்கிறேங்க.
அய்யோ வேண்டாங்க, டாக்டர் சொன்னது உங்களுக்கு தெரியாது. டாக்டர் ஒண்ணுன்னா ஒன்பது சொல்லுவாங்க. இல்லைங்க, எதுக்கு நம்ம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேண்டாங்க வேண்டாங்க. சொல்றத நீ கேட்க மாட்டே. உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லை இல்ல போயிட்ட. என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி? ஆமா, நீங்க யாருகிட்ட கோவிச்சுக்கிறீங்க? உங்க சாரதாவை கோவிச்சுக்க கூட உங்களுக்கு மனசு வருதா? இத பாருங்க, கிணத்து நீரை வெள்ளமா கொண்டு போயிடும். கிணத்து நீர் அமிர்தமா கூட இருக்கலாம், ஆனா மனுஷன் தாகத்தினால வெந்து சாம்பலாகும் போது அது கிடைக்கலன்னா வெள்ளம் கொண்டு போனா என்ன? அது பத்தி வறண்டி நாசமா போறதா என்ன? கருப்புளிகள் போட்டு விட்டே தெரியுமா? என் பிள்ளை செத்து போயிடுவானா? பாக்குறதுக்காகத்தான் செல்வத்துல பிறந்த இவனை கட்டிக்கிட்டு சீரழிஞ்சு நிக்கிறியே. இந்த நிலையில உன்னை பார்க்கும் போது என் பிள்ளை செத்து போயிட்டா என்ன துக்கத்தை அனுபவிப்பேனும், அதை விட பெரிய துக்கம் ஒவ்வொரு கணமும் அனுபவிச்சுட்டு டாக்டர் சொன்ன விஷயத்த தயவு செய்து சீக்கிரமா அவர்கிட்ட சொல்லிருங்க. அண்ணே, அவ்வண்ணே, ஏன்
தாத்தாவை பார்த்து சிரிக்க மாட்டேன்ற தாத்தா தங்க சங்கிலி போடலன்னு பாக்குறியா கோச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த வருஷம் லாபம் அதிகம் இல்லம்மா, அடுத்த வருஷம் லாபம் நிறைய வரட்டும். ஒரு அரை பவுன்ல அடிச்சு போடுறேன் உனக்கு. சரி, என்னடே குழந்தைய பார்த்து ஏங்குற? குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாம். பேர் வைக்கணும். சாயந்திரமா ஒரு 7-8 பேர் எழுதி காமிக்கிறேன், எது நல்லதோ அதை வச்சுக்கிறது. அதல்லப்பா, ஒரு 4-5 பேருக்கு சொல்லி வேடிக்கை வினோதம் எல்லாம் காமிச்சு ஒரு நல்ல விழாவா நடத்த வேண்டாம். ஏண்டா, நீ என்ன ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்கிட்ட சொல்றியா? போங்க, நீங்க ஒரு கம்பெனி நடத்துறதா இருந்தாதான் 4-5 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சிங்கரத்துக்கு கொடுத்து போட்டோ எடுத்து விவகாரம் பண்ணுவாங்க, அது விளம்பரம். நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன விளம்பரம் இருக்குது? அதனாலே நமக்கு செலவாகுமே, லாபம் ஏதாவது இருக்கா? நஷ்டமாச்சே, அந்த புத்தி இல்லையடா. நீ என்னப்பா அதெல்லப்பா, வந்து விழா நடத்துறதுலயும் நல்ல வருமானம் இருக்குல்லப்பா. வருமானமா? ஆமா, சொல்றா சொல்றா சீக்கிரம். அதாவதுப்பா, குழந்தைய பார்க்க வருவாங்க, சும்மாவா வருவாங்க, ஏதாவது கையில பிரசன்டேஷன் கொண்டு வருவாங்கல்ல. இப்பதான்டா அம்மாவேன்னு அர்த்தமாச்சு, அடிச்சு விளாசுடா. என்னங்க, இந்த மாசம் 29 நல்லா இருக்குங்க. என்ன புத்தி விளக்கு, 29 எவன் கிட்ட காசு இருக்கும்? எல்லாம் கியூ சிஸ்டத்துல அடகு வைக்கிற டேட்டா போய் சொல்றாங்க. ஒரு 3-ம் தேதினா அவன் கிட்ட கொஞ்சம் பசை இருக்கும். ஆமா, ஏப்பா ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சிடலாமே. இவன் ஒரு முட்டா பயமாவன், ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருக்கு, சாமான் வாங்க முடியலன்னு கை வீசிட்டு வருவான். ஆமா ஆமா, நல்ல புதன்கிழமையா பார்த்து வச்சுக்கலாம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அன்னைக்கு வச்சுடும். வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஏப்பா, இந்த இதுக்கு ஏதாவது டின்னர் ஏற்பாடு பண்ணணுமா? டின்னர் இருக்கு, இதுல போய் அவங்களெல்லாம் போய் பாக்க முடியுமா? வருவாங்களா? யாரா பாக்குறாங்க, யாரு கூப்பிட போறாங்க சொல்லிடுவோம். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டதுனாலே அவர்கள் வர முடியவில்லை. போங்க சொன்னா போறா. ஏப்பா, யாராவது ஒருத்தர் கூட வரலன்னா சும்மா இருப்பாங்களா ஜனங்க? டிக்கெட் போட்டிருக்கோம், கேளு காப்பாடிச்சனும் போறா வெளியே சொல்லிடுவேன். அந்த பத்திரிக்கையில கீழே என்பின்னு போடு, அதாவது முக்கிய குறிப்புன்னு அர்த்தம். பிறந்திருப்பது பெண் குழந்தைன்னு ஒரு வரி போட்டோம். ஏப்பா இதெல்லாம் போடணுமாப்பா? என்ன உனக்கு என்னடா தெரியும்? உமாட பயல் அவன் ஆம்பளை குழந்தைன்னு ஏதாவது ஒரு மிட்டாயி ஒரு பிஸ்கட்டு இதோ இது மாதிரி ஆர்டர் சாமான் ரெண்டு கொண்டாந்து கொடுத்துடுவான். பொப்பிள குழந்தைன்னு போட்டா அதுக்கு ஒரு கம்மல், ஒரு தொங்கட்டான், ஒரு மூக்கிட்டி, ஒரு சங்கிலி, அப்படி கொண்டாந்து போடுவான். சரிப்பா, நீ சிரிக்கிறியா? சரிப்ப, இந்த விழா யார் செலவு பண்ணி நடத்தணும் தெரியுமா? குழந்தைக்கு தாய் மாமன் உங்க அண்ணன் பரதேசி பயமாவன். குழந்தை பிறந்துச்சு வந்து எட்டி பார்க்கல, இந்த விழாக்கு மட்டும் வந்து அவன் ஏதாவது பிரசன்டேஷன் செய்யாம இருந்தா அவ்வளவுதான், உன்னையும் சேர்த்து துரத்தி போடுவேன். என்ன சாரதா, வழக்கத்தை விட அதிகமா கலகலப்பா இருக்கிய? ஒண்ணு இல்லைங்க, உலகம் வாழ வழிகாட்டின சில பெரியவர்களுடைய சரித்திரங்களை படிச்சுட்டு இருந்தேன். படிச்சு முடிச்ச உடனே நம்மளை பத்தி பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கமே, நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணங்கிற நினைப்பு வந்துருச்சு. என்ன பேசிட்டு போறிய? யாருடைய சரித்திரங்களை படிச்ச? இங்க பாருங்க, சக்கரவர்த்தி அசோகர், மகா அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர், இவங்களுக்கெல்லாம் உலகம் தலைவணங்கு. எதுக்காக? அவங்களுடைய வீரத்துக்காக, பல நாடுகளை வெற்றி பெற்று திறமையோட கட்டி ஆண்டதுக்காக. அது சரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், புத்தர், விவேகானந்தர், அரவிந்தர், இவங்களுக்கும் உலகம் தலைவணக்கு. எதுக்காக? இவங்கெல்லாம் உலகத்தை கட்டி ஆண்டாங்களா? இல்ல சாரதா, அவங்கெல்லாம் தன்னை தானே கட்டி ஆண்டாங்க. ஆண்டாங்கல்ல, அது நம்மால முடியுமா? என்னங்க இது, உலகத்துல பிறக்கிறாங்க, வளர்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, குழந்தை குட்டிகளை பிறக்கிறாங்க, கடைசியில செத்து தான் போறாங்க. அப்படி எல்லாம் இல்லாம உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ முடியுமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். முடியாத காரியத்தை பத்தி எதுக்கு பேசணும், பேசாத விட்டுட்டங்க. என்ன சாரதா, மனுஷன் நினைச்சா இதைத்தான் சாதிக்க முடியாது, சாதிச்சவன்லாம் மனுஷன் தானே. அப்போ
எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நிச்சயமா இருக்கு. உங்களுக்கு ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு டாக்டர்கள் உங்களை பத்தி சொன்ன முடிவு இது. வீட்டுக்கு வரலாம்னு புறப்பட்டேன், அதுக்குள்ள நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. எனக்கு கூட இன்னைக்கு தான் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. ரெண்டு பேரும் விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? விருப்பத்தில் மட்டுமா, பல வகையில நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் இருக்கிறோம். பிரின்சிபால் உங்களை பத்தி எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். வாங்க சம்பந்தம், வாங்க உட்காருங்க. நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சும் இழந்துட்டீங்க, நான் எதிர்பார்த்தது கிடைக்காமலே இழந்துட்டேன். இழந்துட்டோங்கிற வகையில நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாத்தான் இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்ல சொல்றீங்க சம்பந்தம்? எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்க அக்கா ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகுக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்காரர் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எங்க அக்காவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, வளர்ந்தது. அவளோட போட்டி போட்டுக்கிட்டு அழகும் வளர்ந்தது. நானும் வளர்ந்தேன், என்னோட போட்டி போட்டுக்கிட்டு அவ மேல ஆசையும் வளர்ந்தது. அவ எங்க நமக்கு கிடைக்க போறான்னு அந்த வயசுலயே நான் ஏங்கி தவிச்சேன். திடீர்னு ஒரு நாள் எங்க அக்கா புருஷனை பார்த்து இந்த பெண்ணு உனக்கு தான்டான்னு சொன்னாரு. அந்த நேரத்துல நான் எப்படி இருந்திருப்ப சம்பந்தம், நீங்களே சொல்லுங்க. நீங்க ரொம்ப கேடுங்க சம்பந்தம். விஞ்ஞான படிப்புக்காக நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். படிச்சேன் படிச்சேன், அவ நினைவாவையே படிச்சு முடிச்சிட்டு தாயகத்து மண்ணுல காலடி எடுத்து வச்சேன். உள்ளத்தை வெடிச்சு சிதறடிச்ச அந்த வேதனையான செய்தியும் என் காதல வந்து விழுந்தது. என்ன, அந்த பெண்ணு இறந்து போயிட்டாளா? இல்ல சம்பந்தம், அவ வேறொருத்தர கல்யாணம் செஞ்சுட்டு போயிட்டாங்கிற செய்தி தான். இப்ப சொல்லுங்க சம்பந்தம், இத கேட்டதும் நான் எப்படி இருந்திருப்பேன்? என்ன சார் கொடுமை, காதலிக்கிறது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்கிறது வேறொருத்தனையா? இல்ல சம்பந்தம், இல்ல. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி நான் தான் அவளை நினைச்சு ஏங்குறேன், நான் தான் அவளை காதலிச்சேன். ஓஹோ, கை கிளையா? அப்புறம் அந்த பொண்ணை எங்கேயாவது சந்திச்சிங்களா? எப்ப அவ இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாலும் அவ எங்க இருந்தா அவளை நினைக்கிறதே தப்பு இல்லையா? கரெக்ட் கரெக்ட், நான் வரேன் சார். நல்லது சம்பந்தம், உங்களுக்கு ஓய்வு இருக்கும் போதெல்லாம் இங்க வாங்க, பேசி பேசி அழுதுகிட்டு இருப்போம். உங்களுக்கு திட மனசு இருக்கும் போது எனக்கு ஆறுதல் சொல்லுங்க. தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி சொல்லும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி சொல்லும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் வேண்டும் ஆஹா.
தன்னில் இரு கண்மேவி விளையாடி பொழுதெல்லாம் நான் வாழ வேண்டும், பொழுதெல்லாம் நான் வாழ வேண்டும். தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு விளையாட கொஞ்சம் உறவாடும் பெண்ணுக்கு உலகத்தில் வேறென்ன வேண்டும், உலகத்தில் வேறென்ன வேண்டும். தட்டு தடுமாறி நெஞ்சும் கை தொட்டு விளையாட கொஞ்சும் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி துள்ளும். தட்டு தடுமாறி நெஞ்சும் கை தொட்டு விளையாட கொஞ்சும். இதே கத்திரிக்காய் தான், இதே சுண்டக்காய் தான், இதே சாம்பார் தான், என்ன ஸ்பெஷல்? வந்து நான் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகுங்க, ஆறி போயிடுமேனு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஊர் காட்டுவா? ஊர் காய்ங்களா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவும் இல்ல, புரியவும் இல்ல. அஜிஜோ என்ன மறந்துடும் பிரம்மச்சரியம் மகாத்மா காந்தி. எல்லார்கிட்டையும் இப்படி சண்டைக்கு வரிய, இந்த
சம்பந்தம், சம்பந்தம், திடீர்னு இப்படி அழுமுடியா என்ன நடந்துச்சு? சம்பந்தம், ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கப்பா, இந்த கொடுமை ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கப்பா. என்னது? எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? அம்மா, உலகத்துல எவ்வளவோ வேதனைகள் வரலாம்மா, ஆனா பெத்த தாய்கிட்ட கூட சொல்லி அழ முடியாதபடி சில ரகசியங்கள் வந்து சேர்ந்து பாரு. உலகத்துல எந்த மனுஷனுக்கு மேல வரக்கூடாதுமா? ஐயா, பெத்த தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லப்பா. சொல்லாம வேற யாருகிட்ட தம்மா நான் சொல்ல போறேன் கேளுங்க. மனத்தை ஒருநிலைப்படுத்த பிரார்த்தனையை விட சிறந்த சாதனம் கிடையாது. இது என் அனுபவம் அம்மா. மனத்தை அடக்க வேண்டுமானால் முதலில் நாக்கு ருசியை அடக்கி பழக வேண்டும். தீய உணர்ச்சிகள் அளவுக்கு மீறி தலையெடுக்கும் போது குளிர்ந்த நீரில் குளித்தால் நம் மனம் சொன்னபடி கேட்கும். இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் உன் மருமகை இப்ப கடைப்பிடிக்கிற அம்மா. அம்மா, இந்த வயசுல அவளுக்கு இந்த வாழ்க்கை தேவை அம்மா. சொல்லுமா, அவ உப்பு உரப்பு புளிப்பு எதுவுமே இல்லாம மண்ணு மாதிரி சாப்பிடுறாம்மா. விஷப்பனி கூட்ட நடு ராத்திரில கூட குளிர்ந்த நீர்ல குடிக்கிறாம்மா. எப்படி வாழ்ந்தவர், எப்படி வளர்ந்தவர், எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு மனக்கோட்டை கட்டினவர். தாய் தந்தை சகலத்தையும் தொடர்ந்து என் பின்னால வந்தது இந்த துறவு வாழ்க்கை நடத்தத்தாரா? அம்மா, அவ வைராக்கிய நெருப்புல தன்னை தானே அழிச்சிட்டு இருக்கிறாம்மா. அவ இப்படியே அழிஞ்சு போயிட வேண்டியதானா? சொல்லுமா, என்னம்மா நீங்க அழுதுட்டு இருக்க? அழுகிறது தவிர இதுக்கு வேற பதிலே கிடையாது. இந்த கொடுமை நிறைஞ்ச வாழ்க்கை இனிமே அவளுக்கு கூடவே கூடாது. மலர் கொடுத்தாய் குளிர் முகத்தில் திலகமிட்டாய். கொடுத்த மலர் வாடும் முன்னே கொண்ட மலர் வாடுதையா. கூந்தலுக்கு மலர் கொடுத்தாய் குளிர் முகத்தில் திலகமிட்டாய். கொடுத்த மலர் வாடும் முன்னே கொண்ட மலர் வாடுதையா. குணமும் கூட குளிப்பதில்லை. கும்பிடும் தெய்வம் முன் இருந்தாலும் இதயம் எதையும் மறப்பதில்லை. ஆடையினால் உடல் மறைத்தாலும் ஆசைகள் மறைவதில்லை. 60 வயதை 20 வயதில் யாருமே அடைவதில்லை, யாருமே அடைவதில்லை. கூந்தலுக்கு மலர் கொடுத்தாய் குளிர் முகத்தில் திலகமிட்டாய். கொடுத்த மலர் வாடும் முன்னே கொண்ட மலர் வாடுதையா. கண்களிலிருந்தும் காட்சியில்லாமல் கலங்கி வாடும் உயிரிங்கே. பொருள் கையிலிருந்தும் பசி அறியாமல் கதறிகளும் உயிரங்கே. சொந்தம் இருந்தும் துணை சேராமல் துடிதுடிக்கும் உயிரிங்கே. துணையாயிருக்க வழிகளிருந்தும் துவழுதே உயிரங்கே, துவழுதே உயிரங்கே.
கட்டியதோர் தாலியின்றி காரிகைக்கு தந்ததென்ன? அணைக்காத கரங்களுக்கு துணையதற்கு, அருந்தாத உடவனுக்கு பாலதற்கு, சுவைக்காத மரக்கிளைக்கு வாயதற்கு, சுகம் தெரியா குருடனுக்கு வாழ்வதற்கு. நானே உதவி செய்ய என்ன காரணம்? காரணம் தந்தைக்கு மகனா பயன்படாதவன் தருதல, தாய்க்கு பிள்ளையா பயன்படாதவன் சண்டான, அண்ணனுக்கு தம்பியா பயன்படாதவன் சீனலவா, மனைவிக்கு கணவனா பயன்படாதவனுக்கு பேரு. ஐயோ, அந்த பேரோட இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பல சங்கர். சம்பந்தம், உங்களை அப்படி சொன்னது யார் சம்பந்தம்? எல்லாரும் சொல்றாங்க சங்கர். யார் அந்த எல்லாரும்? உங்க மனைவி சொன்னாடா? அப்படி சொல்லாதீங்க சங்கர், அப்படி சொல்லாதீங்க. அந்த பேசும் தெய்வம் என்ன பேசாத தெய்வமா தான் பாக்குறான். எனக்கு தேர்தல் சொல்ல முடியலையேன்னு தான் அவ தேம்பி தேம்பி அழுகிறான். உங்களுக்காக கண்ணீர் விடக்கூடிய ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்கும்போது நீங்க எதுக்காக சம்பந்தம் தற்கொலை செஞ்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்தீங்க? என்ன சங்கர் இப்படி பேசுறீங்க நீங்க? அது நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு புரியல. கழுத்துல உத்திராட்சமும் காவியும் கட்டளையை தவிர அவன் சன்னியாச வாழ்க்கை தானே நடத்துறான். அவன் இப்படியே சாக வேண்டியதானா? அவனுக்கு வாழ்வே கிடையாதா சங்கர்? சம்பந்தம், உங்க நோக்கத்துக்கு முடிவுக்கு எவ்வளவு முரண்பாடு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க செத்தா உங்க மனைவியை வாழ வைக்க முடியாது, நினைச்சா வாழ வைக்க முடியும். எப்படி? சட்டப்படி உங்க மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு அவளை வேறொருவருக்கு மறுமணம் செஞ்சு கொடுத்துடுங்களேன். என்னடா நீ, எங்கடா போயிருந்த? போறவன் என்ன இடத்துக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது? அதுக்கட்டுமா, இப்ப நான் இப்படி இருக்கேன். என்னமா நிக்கிற? நான் எப்படி இருக்க சொல்லு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன் முகத்துல கலகலப்பும் தெளிவும் நிறைஞ்சிருக்கு. இருக்குல்ல? இருக்கு. என்ன காரணம்? அது வந்துமா, இந்த உலகம் தோன்றி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிப்போச்சு. அதுல எவ்வளவோ கோடிக்கணக்கான சட்டத்திட்டங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள் உருவாகி உருக்குலைஞ்சு போயிடுச்சு. ஏன்? இந்த கேள்வியை கேட்டாத்தான் மனிதன் மனமகிழ்ச்சியோட வாழணுங்கிற ஒரே அடிப்படையில தான் சம்பிரதாயத்தின் தோற்றமும் அழிவும் நடந்திருக்கு. ஏண்டா இந்த நடுராத்திரையில நடந்து போன கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, இது இனிமே நடக்க போற கதைக்கு அஸ்திவாரம்மா. பெண்கள் உடன்கட்டு ஏறுவது ஒரு காலத்துல புனிதமான சம்பிரதாயம் இருந்தது. காலப்போக்கில் அது கொடுமைன்னு தெரிஞ்சு கைவிட்ட நேரத்துல உடன்கட்டு ஏறாதவ பத்தனை இல்லைன்னு சில பத்தாம்பாசிரியர்கள் கூச்சல் போட்டு பெண்களை நெருப்புல தூக்கி எரிஞ்சாங்களாம். இன்னைக்கு நடக்குமா? பேச முடியுமா? அது பெரிய பாவண்டா. கரெக்டுமா. அது மட்டும் இல்ல, பெண்ணுக்கு சொத்துரிமை கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெண்ணுக்கும் சொத்துரிமை உண்டுன்னு சட்டமே கொண்டாந்துட்டாங்க. ஏன்? ஆணும் பெண்ணும் சரணிகர் சமானமா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான். என்னம்மா இது, வாழ போறது கொஞ்ச நாடு, இதுல போய் அவதிப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு எதுக்காக இருக்கணும்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும் இல்லையம்மா? இருக்க வேண்டியதுதான். எந்த சந்தோஷமும் நியாயமான வழியிலே வர்றதா இருக்கணும். ஆமாம்மா, அந்த நியாயமான முடிவுக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன். என்னது?
கோச்சுக்க மாட்டே. இல்லையா சொல்லு. என் முடிவு பிடிக்கலன்னா அமைதியாவே சொல்லிடுமா. ஏன்னா என்ன அடிக்கலான்னு கூட தோணுமா. அடாடாடா என்னங்கறத சொல்ல. அம்மா சாரதாவுக்கு மறுமணம் செய்து வச்சுட்டா என்னம்மா. இன்னைக்கு தாண்டா ஒண்ணு நான் பெற்றேன். அம்மா அவ கல்வி கழியட்டும், அவளுக்கு வாழ்வு பொறக்கட்டும். இதுக்கு நான் சம்மதிக்கிறேன், இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்ன சார், நான் என்ன தப்பு செய்தேன்? எதுக்காக என்ன உயிரோட சுடுகாட்டுக்கு அனுப்ப முயற்சி செய்யறீங்க? இப்ப எதுக்காக இந்த கொலகார முடிவு? சாரதா, எதுக்காக உனக்கு இந்த சந்நியாச வாழ்க்கை? உப்பு இல்லாம சாப்பிடுற குடும்பத்துல பிறந்தவளா நீ? ஐயோ, பல்வலிக்கு மருந்து கேட்டா பைத்தியத்துக்கு மருந்து கொடுக்கறீங்களே. வேண்டாங்க, இத மறந்துடுங்க. உங்க மனசு புண்படும்படியா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சாரதா, நாங்க இன்னும் முடிவுக்கு வரலம்மா. அப்படியே வந்தாலும் அதுவும் மேலுள்ள வெறுப்பு நாள் இல்லம்மா. சாரதா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து உன் மகளா பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. ஐயோ, இதை சொல்லாது. வேண்டாம், இந்த பிரச்சனையை விட்டுடுங்க. விட்டுட்டேன். தயவு செய்து இந்த நெருப்பு அடியோட மறந்துடுங்க. மறந்துட்டேன் சாரதா. உனக்கே சம்மதம் இல்லாத போது நான் உன்னை வற்புறுத்துவரா? என்ன உனக்கு தெரியாது? நான் காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கிறத காண உனக்கு சம்மதமாயிருந்தா நான் விட்டுறேன். உன்னை நீயே அழைச்சிக்கிட்டு இருக்கிற சாரதா, உன்னுடைய உரு குலைஞ்ச மேரிய பார்த்து என் உள்ளமும் உடலும் துடிக்கிறத காண உனக்கு சம்மதமாயிருந்தா நான் மறந்துடுறேன். இந்த கடமும் அடுத்த கடமும் நான் பைத்தியமாகி தெருவிலையோ குப்ப மேட்டிலையோ புரடுறத காண உனக்கு சம்மதமா இருந்தா என்னங்க? இதெல்லாம் ஒரே கூத்தா இருக்கு. நீ குழந்தைக்கு ஆணை வாங்கி கொடு, மோட்டா கார் வாங்கி கொடு அப்படின்ற, எவ்வளவு பணமாவும். அதனாலதான் யானை மாதிரியே குழந்தைய வச்சுக்கிட்டேன். அவங்காத உழைப்படி யானை எனக்கு, நான் எங்க போறது? ஆஹா, தூக்காத. நீ குழந்தைய தூக்காத. முதல்ல நீ போற குழந்தைய தூக்குற வேலை நீ வச்சுக்காதங்க. ஆமா, சொல்லி போட்ட உங்க அண்ணி இருக்காத ஒருத்தி மகா ஓகே பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்லாம் சொன்ன. பணத்தை மரியாதையா வாங்கிடுவா, இல்லன்னா நீ வரக்கூடாது. போ. லட்சுமி வருது. கொண்டாங்க கையெழுத்து போடுங்க. டிராப்டு அம்மா, வா படிக்க தெரியுமா? இதை படி. வா வா படி. என் மகன் சாரதா உங்களிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி உமாவுக்கு சீதனமாக ரூபாய் 25,000 அனுப்பி இருக்கு. பொண்ணுன்னா பொண்ணு, அதில் பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு தவறுமா? இப்ப வெளியே போவானா? மாடி மேல போயிரு. போ. ஏமா, மிஸ்டர் சம்பந்த இருக்காருங்களா? இருக்காரு. வாங்க மாமா, நேரா ஊர்ல இருந்து தான் வர்றீங்களா? அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நான் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதற்கட்டும் மிஸ்டர் சம்பந்தம் எங்க ஏ மாமா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்க, அவர் உள்ளதான் இருக்கார் மாமா. வர சார், நான் வரேன். சங்கர், சங்கர் உனக்கு மாமனா? ஆமாங்க, அம்மா கூட பிறந்தவர். Thank you.
ஆமா, திடீர்னு ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்தான். நான் என்ன இதுன்னு கேட்டேன். நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், என்ன எதுவுமே கேட்காதீங்கன்னு போயிட்டான். சம்பந்தா, தலையே காட்டியிருக்க மாட்டேன். தாய்மாமன் நீங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். அது தெரிஞ்சிருந்தா என்ன முடிவோட என்ன நீங்க பார்க்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நான் ஓட முடிவு கட்டேன். சங்கர், உலகத்துல இந்த நேர்மைக்கு இடம் இருக்கு, சத்தியத்துக்கு உயிர் இருக்கு, தியாகத்துக்கு மதிப்பு இருக்கு. சங்கர், இல்லைன்னா சாரதாவே மறுமணத்துக்கு சம்மதிச்சாலும் அவளுடைய புனித தன்மையை புரிஞ்சு கொண்ட புண்ணியமான தேடி நான் எங்க அலைவேன் சங்கர்? ஐயோ, அதை சொல்லாதீங்க சம்பந்தம். மனசால கூட நினைக்காதீங்க சம்பந்தம். என் கருத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்க சங்கர். நான் சொல்ல வர்ற விஷயமே வேற. சம்பந்தம், உங்க கருத்து எனக்கு தெளிவா தெரியுது. நீங்க வெந்நீரை கொட்டி வீட்டை வேக வைக்க நினைக்கிறீங்க சம்பந்தம். அது முடியாது சம்பந்தம், அது முடியாது. சங்கர், மறுமணம்ங்கிற விதைய முதல்ல என் உள்ளத்துல விதைச்சதே நீங்க தானே. அந்த யோசனைய சொன்னதுனாலதான் நான் துரோகி ஆயிட்டேன், பெரிய துரோகி ஆயிட்டேன். சங்கர், சாக போன என்னை தடுத்து நிறுத்தினீங்களே, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு சஞ்சலம். துரதிருஷ்டம் பிடிச்ச என் உயிரை காப்பாத்துறதுக்கு தண்டனையாகமாவது என் கோரிக்கை நிறைவேற்றுங்க சங்கர். அந்த கோரிக்கை என்னன்னு தெரியுமா? பட்ட பகலிலும் என் நிழல் படாத பச்சை பசுங்கிளியை, நான் தீண்டாத தெய்வத்தை, கனவிலும் அணுகாத கற்பகத்தை, அதன் கண்ணியம் தெரிஞ்சு காப்பாற்றக்கூடிய ஒரு காவலனா இருங்கன்னுதான் கெஞ்சுறேன் சங்கர். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம எத்தனையோ நீதிகளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லிட்டேன். நீ முடியாது முடியாதுங்கிற பதில தான் திருப்பி 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 சொல்லிட்டு இருக்க. சாரதா, பெண்ணுக்கு தான் இறக்க உணர்ச்சி அதிகம்னு சொல்லுவாங்க. பெண்ணான உங்ககிட்ட நான் பேசின பேச்ச இப்படி மண்ணுகிட்ட பேசியிருந்தா அதுக்கு கூட உயிர் வந்து வாய் திறந்து நீங்க சொல்றதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லியிருக்குமே சாரதா. நான் மறுக்கலைங்க. ஆனா இந்த விஷயம் பெண்மையை கேவலப்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியலையா? ஐயோ சாரதா, நான் பெண்மையை வாழ வைக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபடுறேன். என் கருத்தைய நீ புரிஞ்சுக்கிறதே? நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களுடைய இறக்கம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய கருணை, என்ன வாழ வைக்கணுங்கிற உங்களுடைய பேரார்வம், இவ்வளவையும் நான் புரிஞ்சுக்கிட்டது இல்லை. கோடியில ஒரு பங்கு என் வேதனையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேச்சை என்னைக்குவா விட்டுருப்பீங்க. வேண்டாங்க, இப்பவா தயவு செய்து இந்த பேச்சை மறந்துடுங்க, விட்டுருங்க. அம்மாவை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள அசந்துட்டேன், சங்கர சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள கலந்துட்டேன், உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல் இருக்கு. விட்டுற தவிர வேற வழி இல்லை. கேட்கறதுக்காக ஓரளவு என் கருத்தை மாத்திக்கிறேன். மாத்திக்கிறியா? ஆமாங்க. உண்மையாவா? ஆமாங்க. நிஜமாமா? ஆமாங்க. சொல்லுங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களையே கணவர அடையணும்னு நான் நினைச்சேன். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் இப்ப என் கருத்தை மாத்திக்கிறேன். அடுத்து வரக்கூடிய அநேக பிறவிகள்ல நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். ஒரு பிறவில மட்டும் இது வேண்டாங்க. ஐயோ ஐயோ, நான் இங்க வரும்போது ரெண்டு முடிவோட வந்தேன். ஒண்ணு உன் மனச மாத்துறது, இல்ல நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறது. இத பாரு. என்ன கொடுமை இது? கொடுங்க, எப்படியாவது
நீ சாகுறதுக்கா? இன்னொருத்தனை கல்யாணம் செய்து கடிங்கிற அந்த வார்த்தையை கேட்டுட்டே உயிரோட நிக்கிறனே, இந்த விஷமா என்ன கொல்ல போகுது? நீங்க வாழணுங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். நான் வாழணுங்கிற ஆசை உனக்கு இருக்குமானா? அது நிறைவேற்றிக்க இன்னும் 5 நிமிஷம் உனக்கு அவகாசம் தரும். பதில் சொல். 6வது நிமிஷம் நீ சொல்ற பதில கேட்க நான் இருக்க மாட்டேன். சொல்லு பதில. ஐயோ வேண்டாங்க, இதை விட என்ன தண்டனை வேணுமானாலும் எனக்கு கொடுங்க. தயவு செய்து இந்த முடிவை மாத்திரம் விட்டுடுங்க. இன்னும் 4 நிமிஷம். நான் கல்யாணம் செய்துகிட்டது உங்களை கொல்றதுக்காகவா? 3 நிமிஷம். என் முகத்தை பாருங்க, என் கதறலுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. சாரதா சம்பந்தம் இருவரும் எழுதி கொடுத்த விவாகரத்து விண்ணப்ப மனுவின்படி டாக்டர்கள் கூறிய தீர்ப்பை அனுசரித்தும் சாரதா சம்பந்தம் இருவருடைய ஒப்புதலின்படியும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 53A 54 செக்ஷன் 28 படி சாரதா சம்பந்தம் விவாகம் ரத்தாகிவிட்டது என்று தீர்ப்பளிக்கிறேன். அவர் சம்மதிக்கிறாமா சார்? சாரதா சம்மதிச்சது 100க்கு 100 சரிங்கிறது தான் என்னுடைய கட்சி. நிறுத்துங்க சார். சும்மா என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நான் செத்தாலும் சரி, என் பொண்ணுக்கு மறுகல்யாணம் நடக்கவே விட மாட்டேன். மிஸ் ஒய்யாப்ரி, உங்களுடைய பிடிவாதத்தினாலதான் சாரதா இந்த நிலைமையில இருக்கிறார். என்னது? ஆமா மிஸ்டர் ஒய்யாப்ரி, சாரதாவுக்கும் சம்பந்தத்துக்கும் கல்யாணம் நடக்க வேண்டிய முறையிலே நடத்தி அவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா வயிற்று பிழப்புக்காக அவன் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்திருப்பானா? இந்த கடும் விபத்துக்கு ஆளாயிருப்பானா? இப்ப இந்த மறு கல்யாண பேச்சு தான் வந்திருக்குமா? இதெல்லாம் யாரால வந்தது? என்னால தான் வந்தது சார். என் பிடிவாதப்படி தாய் மாமன் அன்னிக்க கட்டிட்டு இருந்தா? ஏன் சார் பேசாம இருக்கிறீங்க? நீங்க பிரம்மச்சாரி சார், பிரம்மச்சாரி. நீங்க கூட்டு கட்சி தான் பேசுறீங்க சார். குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியாங்க? நான் பெத்தவன் சார், கொதிக்குது நெஞ்சு, கொதிக்குது எனக்கு. மறு கல்யாணமா? கல்யாணம் ஆனவனுக்கு மறு கல்யாணமா சார்? கேட்கவே அசிங்கமா சார். பாருங்க, போய் நிறுத்தணும் இல்லையா? பாருங்க கல்யாணத்தை. Thank you.
பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழும்மா. சாரதா, உனக்கு புது வாழ்வு கொடுத்த புண்ணியமா. உனக்கு மறுபிறவி கொடுக்க மனித உருவத்திலே வந்த தியாக தெய்வம், அவங்கிட்ட ஆசீர்வாதம் காங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆதரிக்க வந்தவனோடு ஆயிரம் ஆண்டுகள் புத்துணர்ச்சியும் புதிய இன்பமும் பெருக பூரணத்துவம் பெற்ற வாழ்வு வாழணும். சரதா, என் பொண்ணு நீதாம்மா. சரதா, சொல்லுங்க.